ஓகே, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் என்ஜாய் கேமிங். இது வந்து இந்த 5K டூர்னமெண்ட், பிளேமாங் 5K டூர்னமெண்ட் ஓட செமிஃபைனல்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப பேக்டாக இருக்குது. ஸோ நேற்றுக்கு வந்து நிறைய பேர் கம்மியாக இருந்தாங்க ஆக்சுவலாக மேட்ச்சில், இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட் செமிஃபைனல் கிட்டத்தட்ட ஃபுல்லி பேக்ட் மேட்ச், 100 பிளேயர்ஸ் மேக்ஸிமம், 92 பிளேயர்ஸ், 100 பிளேயர்ஸ் இல்லை, 96 பிளேயர்ஸ் தான் உண்டு ஆக்சுவலாக. 24 டீம்ஸ் ஆக்சுவலாக, எல்லா டீம்லேயும் என்ட்ரி இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ இட்ஸ் கோன் பி ஆசம். இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக கில் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ போன மேட்ச் மாதிரி கிடையாது, வெறும் பிளேஸ்மெண்ட் கேம்ப் பண்ணி கூட விளையாடணும் அவசியம் இல்லை. கில் மேட்ச், கில் பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பூம் பூம் பூம். ஸோ வந்து மிலிட்ரி பேஸ்லேருந்து ஜார்ஜ் போல் நோக்கி தான் போயிட்டுருக்கு நம்மளுடைய ஃப்ளைட்டு. இறங்குறது ரெண்டு டீம் இறங்குறாங்க. ஃபாக்ஸ், இது என்ன டீமு? ஃபாக்ஸ் டென், இவர் நான் பார்த்தது மாதிரியே தெரியலையே. யுகேஷ், ஓகே, இந்த ஸ்குவாடா, ஓகே ஃபைன். ஜார்ஜ் புல் நோக்கி போகிறாங்க. டீம் ட்வெண்ட்டி நேற்றுக்கு செகண்ட் மேட்சில் வின் பண்ண டீமு. நம்ம என்னோன் ரைத் இருக்கிறாரு. அப்புறம் லோ நேற்றுக்கு வின் பண்ண முடியல அவங்களால. ஃபஸ்ட் மேட்ச்சில் நல்லா க்ளோஸ் இது கொடுத்தாங்க, தேர்ட் பிளேஸில் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபார்ம் நோக்கி போகிறாங்க. அப்புறம் சாம் டிசின்னு ஒரு டீமு, டீம் 11 ரிமோஸ்க்கு நோக்கி போகிறாங்க. காஸ் வந்து ஏதோ குவாரி சைடில் இருக்கிறீங்க, இறங்கிக்கிறாங்க. ஏசஸ் நேற்றுக்கு வந்து இப்போதைக்கு ஏசஸ் என்ன ஆக்சுவலாக, அது பாதி என்னோன் பாதி ஏசஸ், ஓல்டு என்னோன் ஏசஸ் பிளேயர்ஸ் தான் அந்த ரெண்டு, ஜோக்கரும் ஜீவாவும் நம்ம டீமில் தான் இப்போ இருக்கிறாங்க, நல்ல பிளேயர்ஸ். நேற்றுக்கு இவங்க தான் வின்னர்ஸ் ஒரு ஃபஸ்ட் மேட்ச்சில், ஃபஸ்ட் குவாலிஃபையரோட. இன்றைக்கும் அதை இது பண்ண முடியுமா இல்லை, டாப் 12 வந்து ஃபைனல்ஸுக்கு போகிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். டீம் 18 இவங்க எந்த டீம்னு எனக்கு தெரில. அப்புறம் டீம் 4 நம்ம ஹோப் எங்கே இருக்கிறாங்க? டீம் 16 தான் ஹோப்னு நினைக்கிறேன். எப் இங்கே இருக்கிறாங்க. ஹோப் இன்னைக்கு சேஃபாக தான் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு ரொம்பவே அக்ரெசிவாக விளாடினாங்க, ஆனால் பரவாயில்ல, அந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டாங்க. ஆதி பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. ஸ்ட்ரீம் வந்து 3 நிமிஷம் டிலே இருக்குது. ஸோ ரிப்ளைலாம் உடனுக்குடன் வராது, 3 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். சாட் படிக்கிறதும் நல்லா இருக்காது கமெண்ட்ரி பண்ணும்போது. ஸோ என்ன நடக்குது இங்கே? டீம் 3 பிளேயர், டீம் 19 பிளேயர் அடிக்கிற ட்ரை பண்ணிட்டுருக்கிறாரு. அவரும் அவரோட டீமேட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. டீம் 19 பிளேயர் ரெண்டு பேர் படுத்துட்டாங்க. எம்எஸ்டி, ஓ மை காட், கவி எம்எஸ்டி நாக் அவுட் பண்ணிட்டாரு டீம் 19. டீம் 3 பிளேயர், ஓ வெரி பேட் ஃபார் தம், அவரை முடிச்சே விட்டுருவார் கண்டிப்பாக, முடிச்சிட்டாரு. இன்னும் ரெண்டு பேர் படுத்துட்டாங்க. ஓவியம் கார்த்திக் வந்து எதுக்கு எந்திரிச்சிருக்கிறான்னு தெரில, அவரும் சாவணன் விருப்பப்படுறாரா? ஆமாம், ஆக்சுவலாக இவங்களே வண்டி நம்ம போயிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சர்வே பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் இப்போதைக்கு. ஓகே, சம்ஹவ் தே சர்வை. ஓவியம் கார்த்திக், கட்டுமரம் அண்ட் ஈவில் டெட், டீம் 19 இன்னும் உயிரோடு இருக்குது. மீன்வெல் ஹோப்புக்கு சண்டை வருது, ஃபஸ்ட்டு சண்டை. ஓகே, ஆல்ரெடி ரெண்டு டீம் 24 பிளேயர்ஸை நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்பு ஒரு கிலோ வந்துச்சு, டீம் 24 பிளேயர்த்த ஓப்பனில் சிக்கிறாரு, செம்மாட்டி அவரை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறாரு. பப்ஜி லூட்டு, இன்னும் ரெண்டு பிளேயர் ஆக்சுவலாக, பப்ஜி லூட்டுக்கு வெப்பன் இல்லை. இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க போல, இங்கே செம்மாடி வச்சுட்டாங்க போட்டு. கிஷோர் சும்மா நின்றுட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரில, நெட்டு டிஸ்கனெக்டோ என்ன பிரச்சனை தெரில, இல்லை மேபி கேம் கிராஷாக இருக்கும், எதுவாக இருந்தால் இருக்கலாம் இருக்கலாம். இவர் திரும்ப வருவாரான்னு தெரில, ஆனால் இவரை ஸ்மார்ட் பண்ணால் ஒரு ஓசி கில்லு, ஒரு கில்லு 15 பாயிண்ட்ஸு. ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி ரெண்டு கில் எடுத்துட்டாங்க இந்த லோ பிளேஸ்மெண்ட்லாம். இப்போ ரெண்டு கில் எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து இது ஒரு 15th பிளேஸில் பிளேஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட சமம், அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா லோ பிளேஸ்லலாம் பாயிண்ட்ஸ் அவ்வளோ கிடைக்காது பிளேஸ்மெண்ட்டில், கில்ஸில் 15 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ரெண்டு கில் எடுத்திருக்காங்க, 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. டீம் 3 வந்து சர்க்கிளை நோக்கி போகிறாங்க. சர்க்கிள் இந்த பக்கம் இருக்கிறனால இப்படி எங்கே தான் போகிறாங்க போல். டீம் 7 பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்கிறது, இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறாங்க, இங்கே தான் இறங்கியிருக்காங்க போல். N1க்கு பிரச்சனை இல்லை, யாருமே கண்டெய்னர்ஸ் போகல. தே ஆர் ரெஸ்பெக்டிங் அதர் பிளேயர்ஸ் அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த நூப் ஸ்குவாட் வந்து பாருங்கள், அவங்க பொச்சிங்கி, வி ஆல்வேஸ் கோ பொச்சிங்கின்னு சொல்லிட்டு பொச்சிங்கி வந்துட்டாங்க.
அவங்க மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. தட்ஸ் குட். சம்டைம்ஸ் அது பேடாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்படி ரெண்டு நம்பிக்கை வச்ச பெரிய ஸ்குவாட் வந்து ஒரே இடத்துல இருக்குவாங்க போச்சிங்கிலாம். ஓகே, ஒய்டிடி டீம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. ராம்பேஜ் டீம் 7-க்கும் டீம் 1-க்கும் சண்டை போல. டீம் 1 எஸ்டபிள்யூ இங்கே எந்த ஃபைட்டுமே எடுக்கல, அப்படியே ஓடிட்டாங்க. எதுக்கு எல்லாருமே இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே. இந்த பக்கமும் எல்லாம் கிளம்ஸியாக தான் இருக்குது. இந்த ஏரியாஸில் மட்டும்தான் அவ்வளோ பேர் இல்லை, ஆனால் லூட் கம்மியாக இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல லூட் பண்ணி ஒரு டீசன்ட் லூட் எடுத்துடலாம். மில்டாவில் லோ இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. மில்டா பவரில் தான் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே டீம் 20 அண்ட் லோ இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு பாசிபிள் ஃபைட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மிலிட்ரி பேஸில் யாருமே இறங்கலை, எல்லோரும் கொஞ்சம் டூர்னமெண்ட்டுன்னு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடுறாங்க. வின்னுங்கிறத விட, ஐ மீன் மணிங்கிறத விட அவங்க வந்து வின்னுக்காக தான் ஆடுவாங்க மேக்ஸிமம் பிளேயர்ஸ் ஐ பிலீவ். நம்ம அடுத்த டீம் கூட நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அதை பார்க்குறதுக்கு அவங்க ஒரு சான்ஸாக கூட எடுத்துப்பாங்க இதை. டீம் 23 பிரதீப் பாப். டீம் 23 எல்லாருமே ஓப்பனில் ஆடிட்டுருக்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது லூட் பண்ணுறதுக்கு? எதுவுமே இல்லை. போய் போய் திரும்பவும் ஹோப்புக்கிட்ட மாட்டுவாங்க போல் இந்த டீமும். ஹோப் ஆல்ரெடி 3 கில் எடுத்திருக்காங்க. அதை ஏஎஃப்கே சும்மா நின்றுதா? ஓ பார்த்துட்டாங்க, ஹோப் தொட்டுப்பார் பார்த்துட்டாரு இவரோட டீம்கிட்ட. ஓகே ஃபைன். இப்போ கொஞ்ச நேரம் அவரோட நேம் காமிக்கலை, நான் இவரோட எனிமின்னு நினச்சிட்டேன். ஸோ இப்போ இதுவரைக்கும் எந்த டீம் எலிமினேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இல்லை, ரெண்டு ஒரு டீம் எலிமினேட் ஆகிருக்கு. டீம் 22 அது எந்த டீம் தெரில, எலிமினேட் ஆகிருக்காங்க ஒரே ஒரு டீம். ஸோ டாப் 12 போக வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, டாப் 12 பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கில்ஸ் கேவலமாக இருந்து டாப் 13 இருக்கிற ஆளுக்கு கில்ஸ் அதிகமாக இருந்து கூட நீங்கள் உங்களுடைய இடத்த கோட்டை விடலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. பப்ஜி லூட் மட்டும்தான் இருக்கிற டீம் 24ல. அவங்க டீமே ஹோப் வந்து சூரிய ஆடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவர் என்ன எப்படி விளையாட போகிறான்னு தெரில. டாப் 12 கொண்டு போனால் இவங்க டீமை கூப்பிட்டு போனான்னா அது ஒரு பெரிய மிராக்கலாக தான் இருக்கும். ஏன்னா டாப் 12 போகிறது கூட ஈஸியாக போயிடலாம், ஆனால் கில்ஸ் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவரால் ஃபைட் பண்ண முடியாது எந்த டீமையும். கண்டிப்பாக ஒரு டீமை ஃபைட் பண்ணார்னா இவர் சாகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. சோலோ பிளேயர், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாடணும். டீம் 2 ராம்பேஜ் டீம் 1 கூட வந்திருக்காங்க ஃபைட்டு. எஸ்டபிள்யூன்னு என்ன மீனிங் தெரில. ராம்பேஜ் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிறாங்க. எஸ்டபிள்யூக்கு ஓரளவுக்கு நல்ல கவர் இருக்கும், ஈஸியாக இந்த ஃபைட்டை ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுனாங்கன்னா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராம்பேஜ் ஷுட் பி கேர்ஃபுல். மரத்துக்கு பின்னாடி ஒருத்தர் ரொம்ப க்ளோஸில் வந்திருக்கிறாரு, ஒய்ஃபோர்னு ஒருத்தர். ராம்பேஜ் ஒய்ஃபோர், இவங்க ஒருத்தர் வந்து இந்த ஹெக்ஸகான்லேயும் மற்ற 3 பேரும் இந்த பில்டிங்கை சுற்றியும் உள்ளேயுமா இருக்கிறாங்க. தேர்ட் பர்சன் ஆங்கிள் பார்த்துட்டுருக்குறாங்க. ஈலா அண்ட் ஆகாஷ் அரியோ அரியோ அந்த பில்டிங் உள்ளாடி இருக்கிறாரு. ராம்பேஜ் பார்த்துட்டாரு, ராம்பேஜ் ஒய்ஃபோர் ஒரு டேப் பட்டார் எல்லே ஷீலா மேலே, ஆனால் உள்ள போயிட்டாரு. இந்த பக்கத்தில் சுற்றி வராரு ஜபஸ்டின் முகில், ஃபைட்ஸ் விழுது. ஓப்பனில் ஃபைட் பண்ணுறாரு கைரோ கண்டிப்பாக நாக் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். சம்மாடி வாங்குறது ஆகாஷ், கைரோ நாக் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகாஷ் பிக் பண்ணி ஆகாஷ் நாக் ஆகிட்டாரு. ஸோ இப்போ ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ராம்பேஜுக்கு. ஆனால் ராம்பேஜ் புஷ் பண்ணுறதுக்கு இன்னும் அவங்க ரெடின்னு தோணல எனக்கு. ஓப்பனில் வராரு ஈலா, இப்போ பிக் பண்ணுவார் கண்டிப்பாக. ஈலாவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். கவரில் வந்துட்டு இருக்காரு ஒய்ஃபோர் மேலே வந்துட்டார். ஈலா கண்டிப்பாக பிக் பண்ணுவார், ஈலா பிக் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு, அதுக்குள்ளாடி அவரோட டீமேட்டை இவர் ரிவே பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஆகாஷ் ஆனால் பிக் பண்ணிவிட்டு வைடா வந்து ஈலா அடிக்கிறாரு. ஆனால் பின்னாடி இந்த பேக்கப் கொடுக்குறாங்க சூப்பராக. ராம்பேஜ் செம்ம அடி கொடுத்துட்டாங்க. இந்த டீமே ஃபுல்லாக செம்ம டேமேஜ் வாங்கியிருக்காங்க. எஸ்டபிள்யூ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ராம்பேஜ் ஒய்டி ஆகாஷ் அண்ணா எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க. ஏஜென்ட் மட்டும் தான் நல்ல ஹெல்த்தோடு இருக்கிறாரு. ஈலா ஆல்சோ ஹீல் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ராம்பேஜ் அந்த டைமை யூஸ் பண்ணி பக்கத்தில் வந்துட்டாங்க. பின்னாடி இந்த ராம்பேஜ் விஜே பேக்கப் கொடுக்கணும். பேக்கப் கொடுத்தாருன்னா ஈஸியாக இந்த ஃபைட்டை முடிக்கலாம். எப் கொடுக்குறாரு, ஈலாவை நாக் அவுட் பண்ணிட்டாரு. ஆகாஷ் வந்து கிரனேட் போட்டு ஜபஸ்டின் முகில நாக் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் விபி மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒய் ஃபோர் வந்து ரொம்ப லோ ஹெல்த்தில் இருக்கிறாரு. இல்லை அவர் நாக் ஆகிட்டாரா என்ன? வெயிட் இல்லை, ஆக்சுவலாக உயிரோடு தான் இருக்கிறாரு. இப்போ மெயின் இது இவர் கையில் தான் இருக்குது. விபி ஏதாவது அக்ரெசிவ் மூவ்ஸ் பண்ணி ஏதாவது 1-2 கில் வச்சா மட்டும்தான் இந்த ஃபைட்டை எங்களால் சர்வே பண்ண முடியும்னு தோணுது. விஜே கிட்ட என்ன கன் இருக்குது? ஏகே அண்ட் யூஎம்பி பக்கத்தில் வந்துட்டார். ஸோ இவர் ரிவே பண்ணிடுவார். ஆனால் விபி வந்து அந்த பொசிஷனை செமையாக ஹோல்ட் பண்ணணும். தேர்ட் பர்சன் ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆகாஷ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பார்த்துட்டுருக்கிறாரு. செம ஹோல்டு தான் இவங்க. இவங்களுக்கு ஏம் பேட்டில் தான் வரப்போகுது இந்த இது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு. தெரிய வாய்ப்பு நல்லா இருக்குது கண்டிப்பாக.
முரட்டு தேர்ட் பர்சன் ஹோல்டாக இருக்கிறாங்க. கிரனேடு கிரனேடு யாருக்கிட்டயாச்சும் இருக்கா? விஜய் கிட்ட ஒரு கிரனேட் இருந்தால் அதை வச்சு நல்லா ப்ளே பண்ணலாம் இந்த இடத்துல. கண்டிப்பாக ஏஜெண்ட்டை நாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. விஜய் கிட்ட கிரனேட் இல்லையா? கிரனேட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கிரனேட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யாருமே அதை கன்சிடர் பண்ணல அந்த ஒரு பாசிபிலிட்டியை. கிரனேட் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்டபிள்யூ அக்காஷ் எல்லாருமே ஹீல் பண்ணிட்டாங்க. கைரோ கிட்ட இது இல்லை போல ஹீலிங்கு. ஸோ ஒரு செம்ம ஒரு ஹோல்டு பக்கா ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். தேர்ட் பர்சன் ஹோல்டு எல்லாம் இந்த வீடு ரெண்டு பேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த வீடு நாலு மூலையிலையும் நாலு ரெண்டு ரேம்பேஜ் டீம் ரெண்டு எஸ்டபிள்யூ டீமு மொரட்டு ஹோல்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும். செத்தோம்னா காலி ஃபைட் எடுக்கணுமா வேணாமா அதான் முடிஞ்ச வரையும் ஹோல்ட் பண்ணுறாங்க. யாஸ்னியா பாலியலை ஆல்சோ டீம் டென்னும் டீம் த்ரீக்கும் ஃபைட் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. டீம் டுவெண்ட்டி ஃபோரும் டீம் நைன்டீனுக்கும் ஒரு ஃபைட் வர்றது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஃபைட் ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்டபிள்யூ ஆகாஷ் ராம்பேஜ் விஜய் ஒரு இது இன்ஸ்டிவேட்டிவ் எடுத்து புஷ் பண்ணி ஆகாஷை நாக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ ஃபைட் ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. விஜய் வந்து இந்த பக்கம் அடிக்கிறாரு. திரும்ப எஸ்டபிள்யூ பிளேயர்ஸ் மேலே இப்போ விஜய் இருக்கிற பொசிஷனை வந்து கொஞ்சம் எஸ்டபிள்யூ கைரோவை நாக் அவுட் பண்ணிட்டாரு. விஜய் விஜய் வந்து ஆக்சுவலாக வெல் பிளேடு. இப்போ புஷ் பண்ணலாம் ஆக்சுவலாக. இங்கே ஒரு நாக் விழுந்துருக்கு. இந்த பக்கம் தேர்ட் பர்சன் ஆங்கிளில் பார்த்துருக்கிறாரா இல்லை ரிவியூ பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனில் போகிறாரு. நாக் ஆகி கிடந்தாரு முடிச்சுட்டாரு. ஆனால் பிபி நாக் ஆகிட்டாரு அந்த கேப்பில். ஈலாவை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீட்டிலேருந்து பின்னாடி வர்றாரு ஆகாஷ். ஒய்ஃபோர் வந்து ரிவியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆகாஷை பார்த்தாரா ராம்பேஜ் ராம்பேஜ் சுடுறாரு ஆகாஷ். ஆனால் ஆகாஷ் நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏஜென்ட் மட்டும் தான் இருக்கிறாரு. ஏஜென்ட் ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ராம்பேஜ் இந்த ஃபைட்டை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை நாலு பேர் இருக்கிறாங்க. யாருமே சாவலை. அது செம அட்வான்டேஜ். அவங்க அது வேறு கேம் டைம் ஆவாக அவங்களுக்கு செம அட்வான்டேஜாக இருக்கும். அந்த மேன் அட்வான்டேஜ் ஏன்னா கடைசியில் எல்லாருமே எல்லா டீம் எல்லாருமே உயிர் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஒன்று ரெண்டு மூணு அப்படி தான் இருப்பாங்க. ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் ஒரு டீம் அவங்கள உங்களுடைய மேன் பவர் யூஸ் பண்ணி. ஏன்னா காஸ் டியோ டியோன்னு வந்து எப்படியோ நாக் ஆகியிருக்காரு. ஐ டோன்ட் நோ ஹவ். ஸோ ப்ரீமோஸ்கில் ஒரு டீம் டீம் 11 குவாரியில் டீம் 6 டீம் 5 ஆகாஷ் க்ளா க்ளா டீம் 12 ஒய்டிடி ஒய்டிடி இன்னும் எந்த ஃபைட்டுமே எடுத்தது மாதிரி தெரில. ஹோல்டு பண்ணுறாங்க. ஏன் சர்க்கிளை ஹோல்ட் பண்ணுறது இட்ஸ் அ வைஸ் டிசிஷன் இப்போதைக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெல்லுக்கு போகலாம் என்ன கேட்டால். இது ஓகே. ரெண்டே ரெண்டு டீம் தான் எலிமினேட் ஆகிருக்காங்க. டோட்டல் 24 டீம்ஸ் மேக்ஸிமம். அதில் ரெண்டு டீம் தான் எலிமினேட் ஆகிருக்காங்க. இன்னும் 10 டீம் எலிமினேட் ஆனால் தான் மீதி இருக்கிற டீம்ஸ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு அது கிடைக்கும். அது மட்டும் இல்லை கில் பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ 12th பிளேஸ் வந்து கூட நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12th பிளேஸுக்கு வந்து 13th பிளேஸ் இருக்கிறவருக்கு அதிக கில் இருந்தால் 12th பிளேஸ் அடிச்சுட்டு மேலே வரலாம். அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கில்ஸ் மேட்டர்ஸ். அட்லீஸ்ட் 1-2-3 கில்லாது எடுக்கணும் 12th பிளேஸ் வரவங்க எல்லாம். டாப் வர்றதுங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் எந்த இதுவுமே இல்லை வேறு. ஸோ பிளேஸ்மெண்ட் மட்டும்தான். டாப் 1 வந்தால் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒன்று எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ டாப் 12 வரவங்க எல்லாருமே ஃபைனலில் இருப்பாங்க. ஃபைனல் வந்து 2500 ப்ரைஸ் மணி வின் பண்ணுற டீமுக்கு. செகண்ட் வரவங்களுக்கு 1500 ஐ திங்க் 2500 3500 4000. தேர்ட் வரவங்களுக்கு 1000 ஓகே ப்ரைஸ் மணி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வராங்க டீம் 20. இவங்க தான் போன ஃபஸ்ட்டு செகண்ட் குவாலிஃபையரோட வின்னர்ஸு. இது இந்த இந்த குரூப் வந்து ஒரு கொஞ்சம் டஃப்பான குரூப்னு சொல்லுவேன். நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்த செட்டு செகண்ட் செமிஃபைனலோட இது கொஞ்சம் டஃப்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோணுது. ஹோப்பு ஹோப் இன்னும் 3 கிலோ எடுத்திருக்காங்க. இப்போ தான் சர்க்கிளுக்குள்ளே வந்திருக்காங்க. டீம் 23 டீம் 17 சண்டை வரும் போல் இருக்கு. வண்டி சேஸு சேஸ் பண்ணி மாறி மாறி அடிக்கிறாங்க. ராப்டரில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் வண்டி ஓட்டுறாரு. ஸோ ராப்டரின் ட்ரபிள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபைட்டை ராப்டர் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப். ஆக்சுவலாக ஒருத்தர் இறங்கிட்டாரு பேபி. இப்போ இவர் வண்டியிலே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அனி ஏன் இப்போ இறங்குறாரு? ஓப்பனில் ஓடுறாரு. இவரை ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக. கார்த்தி யாராச்சும் ஸ்மார்ட் பண்ணிப்பாங்க. ஓ இவங்க எந்திரிச்சு பார்க்கல. எப்படி இவங்கள உயிரோட விட்டாங்கன்னு தெரில. ஏன்னா இவங்களுக்கு பக்கியில் ரெண்டு பேர் தான் போவாங்க. அதில் ஒரு ஆள் வண்டி ஓட்டுவார். ஒரு ஆள் எல்லாம் மட்டும் 4 பேரை 3 பேரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பூபால் ஆர்பியை நாக் அவுட் பண்ணியிருக்காங்க பேபி. ஸோ பேபி கிட்ட டேக் வருது. பிரதீப் பாப் அடிக்கிறாரு. பேபி எந்திரிச்சு ஓடுறாங்க. பேபி வந்து ஓ பேபி கவருக்குள் வர்றதுக்குள்ளாடி அவரை நாக் அவுட் பண்ணிட்டாங்க பேபியை.
இப்போ அணி மட்டும் தான் இருக்கிறப்பல, அணி தான் இவங்க டீமை காப்பாற்றணும், இவங்க டீமோட இந்த டூர்னமெண்ட் லைஃப் எல்லாம் அணி கிட்ட தான் இருக்கு. ஆனால் பிரதீப் புஷ் பண்ணிட்டாரு, அணி எந்த இதுவும் பார்க்கல. அணி ஓ மை காட், அணி கஸ் நோ ஐடியா, ஹேட் நோ ஐடியா, காலி. ஓகே, இன்னொரு டீம் எலிமினேட் ஆச்சு. டோட்டல் இது வரைக்கும் 3 டீம் எலிமினேட் ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளேஸில் ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. இது எந்த டீம் ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். வாட்டர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் 15 அண்ட் டீம் 7 ஃபைட் வருது. டீம் 7ல ஒரு நாக்கு, டீம் 15ல ஒரு நாக்கு. டீம் 7 பிளேயர்ஸ், டீம் 15 பிளேயர் ஒருத்தர் நாக் பண்ணிட்டார், இன்னும் ஒருத்தர் டீம் 15 பிளேயர் ஃபுல் ஹெல்த் இருக்கிறார். அவர் எப்படி முடிச்சாரு தெரியல, டீம் 7 பிளேயர் அசால்ட்டாக முடிச்சுட்டாரு. டீம் அவர் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு, சும்மா வந்து செத்தது மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னொரு டீம் எலிமினேட் ஆயிருக்கு, நாலாவது டீம் எலிமினேட் ஆயிருக்காங்க இவங்க, டீம் 15. ஓகே, இதுக்கப்புறம் எங்கே ஃபைட் வரப்போகுது? ஹோப் வந்து டீம் 4 கூட ஃபைட் வர்றது மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோரையில் டீம் 18 ப்ரௌன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேலே. இது ஒரு நல்ல அட்வான்டேஜஸ் பொசிஷன் தான், பார்க்கலாம். லெட்ஸ் சி, லெட்ஸ் ஃபைண்ட் இட் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா டீம் 6 காஸ், உங்கள் டீம் எந்த கில்லுமே எடுத்திருக்க மாட்டாங்க, கில்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டோட்டல் வந்து 92 பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதில் வந்து 20-21 பிளேயர் செத்துட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் செத்தது மாதிரி அவ்வளோ பார்க்கலாம், பட் செத்துருக்காங்க. நாலு டீம் எலிமினேட் ஆகிருக்காங்க எல்லாம். ஸோ 20 டீம், 20 பிளேயர் சாகிறது கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்குது. கரெக்டாக 16 பிளேயர் நாலு டீம்னா வேற என்ன. ஓகே, இப்போ தான் இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய், திஸ் இஸ் நாட் லூட்டட், லெட்ஸ் லூட் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லூட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க. டீம் 4 பிளேயரு, டீம் 4 பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஹோப் இங்கே இருக்கிறாங்க, ஹோப் ரொம்பவே சேஃபாக தான் விளாட்றாங்க. நேற்றுக்கு விளாட்னது, நேற்றுக்கு அவங்க ரொம்ப அக்ரெசிவான ஒரு மூவ் பண்ணது எனக்கு அது ஆக்சுவலாக பிடிக்கலன்னு இல்லை, அது தேவையில்லாத மூவ் சொல்லலாம். ஆனால் வின் பண்ணிட்டாங்க, ஃபைட் வின் பண்ணி தான் வின் இது பண்ணுறாங்க. பட்டு டூர்னமெண்ட் நம்மளோட மெயின் இது வின்னாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக. அதுக்கு தேவையானது அடுத்த ஸ்டெப், அடுத்த லெவலுக்கு போ தேவையானதை பண்ணால் போதும். டூர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் மேட்ச்னால் சரி, அதனால் ஜாலியாக ஃபன் விளாட்லாம் நம்ம பிடிச்ச மாதிரி. டீம் 12 வந்து ஒய்டிடி கிளம்புறாங்க சர்க்கிளுக்கு, சர்க்கிளுக்கு இல்லை ஆக்சுவலி இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒய்டிடி ஒரு பிளேயர் மட்டும் இங்கே இருக்கிறார், இல்லை கிளா இருக்கிறாங்க இந்த காமௌண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு. ஒய்டிடி பெஸ்ட் பிளேயர்ஸ் என கேட்டால் இந்த காமௌண்ட் போகலாம், இந்த காமௌண்ட் நல்ல காமௌண்ட் போச்சு இங்கே சைடில். அப்புறம் இந்த ஸ்குவாட் ஹவுஸ் நல்லாயிருக்கும். அவங்க ஆக்சுவலாக ஸ்கூல் பக்கத்தில் இருக்க இன்னொரு காம்பவுண்டுக்கே உட்காந்துருக்குறாங்க, போச்சிங்க ஸ்கூலுக்கு நடுவில். அதுவும் ஒரு நல்ல காம்பவுண்ட் தான். அவங்க இங்கே ஈஸியாக டீம் ஃபைவ் இருக்கிற காம்பவுண்ட் அடிக்கலாம் இங்கேருந்து. இங்கே கொஞ்சம் ஹை கிரவுண்ட் அட்வான்டேஜ் கிடைக்கும், மேலே ஒரு ஹைட்டான பில்டிங் வேறு இருக்குது. ஆனால் இவங்களுக்கும் ஹை கிரவுண்ட் இங்கே இருக்குது, இங்கே வரவங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். டீம் 12 நைஸ் பொசிஷன்ஸ், இன்னும் ஹை கிரவுண்ட் வின்ஸ். ஸோ மேட்ச் ஆரம்பித்து 17 நிமிஷம் ஆயிடுச்சு, பாதி டைம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, 71 பிளேயர்ஸு. டீம் 10 டீம் 19 சண்டை வந்துட்டுருக்கு. டீம் 10 வந்து ஆக்சுவலாக சாவரஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, சொல்லி வாய் மூடல. டீம் 7 வந்து ஓசிக்கல் எடுத்துட்டாங்க தூரத்துலேருந்து, டீம் 10 முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி டீம் 19 டேக் டேக் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை, டீம் 19 ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிற ஈவில் டெட், அவர் செத்துறவர் தான் நினைக்கிறேன். அவர் ராக் பின்னாடி போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவருக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, ரிவே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு புல்லட் பட்டால் சாலா மர்கி ஆயிடுவார், இவருக்கு பிரச்சனை இல்லை, கவர் இருக்குது. இப்போதைக்கு இவர் ரிவே பண்ணலாம். ஆனால் இதுலேருந்து எப்படி பொழைக்க போகிறாருன்னு தெரில, சர்க்கிள் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ சர்க்கிளுக்கு வேறு எவ்வளோ தூரம் இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது. இவர்கிட்ட ஹீலிங் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓடுறாரு அவ்வளோ லோ ஹெல்த்தில், அது செம கேம்பிள். அவர்கிட்ட எனர்ஜிட்டிங்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு ஓடி இருக்கலாம். ஒரே ஒரு புல்லட் போட்டு நாக் ஆனார்னா சாலா மர்கியாக இருப்பார். ஓகே, இப்போ அவர் ஹீல் இது பண்ணுறாரு, லூட் பண்ணுறாரு. லூட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட் எய்டு, 5 பேண்டேஜ். இந்த சிச்சுவேஷனில் நான் பேண்டேஜ் தான் போடுவேன் கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. முன்னாடி ஒரு டீம் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேண்டேஜை போட்டு ஓப்பனில் ஓடுறதுக்கு தரல, பேண்டேஜ் போடுறதும் நல்ல சாய்ஸானு எனக்கு தோணல. அவரோட டீம்மேட்டும் கூட வந்தார், அவரை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. லோல் கட்டுமரத்தை சாய்ச்சிட்டாங்க, கட்டுமரத்தை எழுப்பி விட்டுட்டுருக்கிறாரு ஈவில் டெட்டு. இவங்க விடுறதா இல்லை, ஓகே அவ்வளோதான், அந்த டீமே காலின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு டேப்பு தான் ஈவில் டெட்டுக்கு. ரொம்ப லோவில் போயிட்டுருக்கிறாரு ஈவில் டெட்டு, கட்டுமரம் காலி, கட்டுமரத்தை சாச்சு விட்டாங்க. ஈவில் டெட் மட்டும் தான் இருக்கிறார், அவர் ஹீல் பண்ணுறாரு, மெட்கிட் போட்டார். ஓகே, இவர் சர்வைவல்பிள் ப்ராபபிலிட்டி மேபி 1%, ஐ டோன்ட் நோ. ஆனால் இதை விட்டு சர்வே பண்ணாருன்னா கெத்து தான். வண்டி இருக்குது பின்னாடி, வண்டியில் ஏறினாருன்னா சர்வே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை இப்போ தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம். ஸோ
இந்த ரெண்டு பேரும் ஒய்டிடி அண்ட் டீம் ஃபைவ் ரெண்டு காமௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு காமௌண்ட்லேயும் சர்க்கிள் இல்லை, எதுக்கு இந்த காமௌண்ட் வந்தால் எனக்கு தெரியல. டேரக்ட் சர்க்கிளே போகலாம். ஆனால் இப்போ இந்த சர்க்கிளை பார்க்கும்போது சர்க்கிளில் வந்து இந்த சைடு தான் மெயினாக பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பிளேயர்ஸ் வெளியில் இருக்கிறாங்க பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று டீம் வெளியில் இருக்கிறாங்க. 19 டீமில் ஒரு 8 டீம் உள்ளே இருக்கிறாங்க, அதுவும் பாதி சர்க்கிளில் தான் இருக்கிறாங்க மேக்ஸிமம். இப்போ தான் ரேம்பேஜ் உள்ளே வராங்க. ரேம்பேஜ் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபைட்டு செமையாக விளாட்னாங்க, நல்ல டீம் கோஆர்டினேஷனோட விளாடி அந்த ஃபைட்டை முடித்தாங்க. இப்போ உள்ளே வந்திருக்காங்க இந்த சர்க்கிளுக்கு, தேர்ட் சர்க்கிள். ஹோப் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஓசிக்கல், ஆக்சுவலாக மூணு ஓசிக்கல் வெப்பன் இல்லாதவங்க மாட்டிக்கிட்டாங்க. அது நேற்றுக்கு நல்ல நல்ல ஃபைட் இருந்துச்சு. இன்றைக்கி ஆரம்பம் வந்து நார்மலாக இருக்குது. இன்னும் 6 டீம் எலிமினேட் ஆகணும், மற்ற டீம் எல்லாம் குவாலிஃபை ஆகணும்னா சர்க்கிளுக்குள்ளாடி ஃபைட் நடக்குது. கேட்கா பக்கம் டீம் 3, டீம் 23 அண்ட் டீம் 6. டீம் 6 வந்து சூப்பராக அந்த டபுள் டபுள் ஸ்டோரி பில்டிங்கை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. அது வந்து சார் ரொம்ப நல்ல ஹவுஸ் இல்லை, இந்த ஹவுஸு ஓகே ஓரளவுக்கு. நீங்கள் சண்டை போடுறதுக்கு உள்ளே இருந்து வெளியில் சண்டை போடுறதுக்கு ஓப்பனில் ஓடுறாரு டீம் 3, 23 பிளேயர். தேட்ஸ் அ வெரி கேம்பிள் ஐடியா. ஆனால் அவரை பார்க்கல யாருமே. டீம் 26 பிளேயர் பார்த்துட்டாங்க, ஆனால் லேட் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், லேட்டாக பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து 23க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா பூபல் ஆர்பி அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனால் பூபல் ஆர்பி சர்வை பண்ணணும், அவர் செத்தார்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். சொல்லி வாய் மூடல. டீம் 23 பிளேயர் செத்துட்டாரு, அவரை புஷ் பண்ணுறாரு பிக் சிஓஎஸ் பிக். அவரை வந்து முடிச்சிருவார் கண்டிப்பாக, அதுக்கு மேலே என்ன வேலை இருக்குது. முடிச்சிட்டாரு, தேவையில்லாத பிளே அது. இல்லை டீம் சப்போர்ட்டும் இல்லை சரியா. டீம் 23 ரெண்டே ரெண்டு பேர் தான். டீம் 23 பேக் வாங்குறாங்களா என்ன? எப் பேக் அடிக்கிறாங்க. இந்த மேட்சை வின் பண்ணால் போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் சண்டை போடுது. ரைட்டை நாக் அவுட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, ஆனால் டீம் 20 வந்து செம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க போலி. ஏசஸ் ரோனி, ஓ ஷிட், இந்த ரெண்டு டீமுக்குமே ஃபைட் வந்துருச்சா. ஏசஸ் ஜோக்கரை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஜீவா நாக்கு, அப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க இந்த டீமில். யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரோ மட்டும் தான் சண்டை போட்டிருக்கிறாரு. சாரோ முடிச்சிட்டாங்க, இந்த டீமே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ரைத் இந்த டீம் அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு வின் பண்ண டீமு, நேற்றுக்கு ஃபஸ்ட் மேட்சில் வின் பண்ண டீம் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிச்சுட்டாங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸோ இவங்களும் ஆக்சுவலாக வின் பண்ண டீம், செகண்ட் மேட்ச் வின் பண்ண டீம் இவங்க. ஸோ ரெண்டு வின்னர்ஸ் வந்து ஃபைட் பண்ணும்போது யார் வேணாலும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணு நாக் உழந்திருக்கு பாருங்கள், மூணு இல்லை ரெண்டு நாக் உழந்திருக்கு. பரவாயில்ல, வெல் பிளேடு ஏசஸ் எனோன் மிக்ஸ். ஸோ 19, இன்னும் 17 டீம் இருக்கிறாங்க. ஓகே, டீம் 23க்கும் டீம் 6க்கும் அந்த ஃபைட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. காஸ்மிக் டியோன் எல்லாமே, காஸ்மிக் எல்லாமே, காஸ் எல்லாமே ஓப்பனில் வராங்க. ஈஸியாக ஒரு ஒரு கில் எடுத்துருக்கலாம் கார்த்திக்கா, நான் பீக் பண்ண மாட்டேங்கிற கார்த்திக். இப்போ அடிக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுடலாம் கண்டிப்பாக, ஒரு புல்லட் ஒரு மேலே படலைனாலும் இன்னொரு ஆள் மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திக் சுடுங்க, கார்த்திக் கமான் கார்த்திக், திஸ் இஸ் த பெஸ்ட் சான்ஸ். மூணு ஸ்ப்ரே அப்படியே மூணு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு ஆள் மேலே புல்லட் படலைனாலும் இன்னொரு மேலே படுவோம் கண்டிப்பாக. அந்த சான்ஸில் மேபி 2-3 நாக்கு கன்ஃபார்மாக எடுத்துருக்கலாம் அவர், ஓரளவுக்கு ரீசெண்டாக சுட்டாலே. ஆனால் அதை அவர் எடுக்கலை. பிரதீப் பாப் வந்து ப்ரௌன் பண்ணிட்டுருக்காரு, பிரதீப்பா படிக்கிறாரு. ரே அவுட்டை நாக் அவுட் பண்ணிட்டாரு, அவரை முடிச்சுட்ருவார் உடனே. இப்போ வந்து அவங்க டீம் ரெடியாக வருவாங்க கண்டிப்பாக. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டார் தான் சொல்லுவேன் கார்த்திக்கு. கண்டிப்பாக ரெண்டு கல் விழுந்திருக்கும் அந்த இடத்துல அவர் ஸ்ப்ரே பண்ணியிருந்தார்னா. அவரோட ஸ்ப்ரே எப்படி இருக்குன்னு தெரியல. பிரதீப் பாப் திரும்பவும் ஸ்னேக் மொரட்டு ஸ்னேக்கில் இருக்கிறாரு. இவர் ஸ்பாட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில, பண்ணிட்டாங்களா என்ன. பிக் ஸ்பாட் பண்ணிட்டாரா என்ன, பிக் பிக் அடிக்கிறாரு, பிக் லைட்டாக டேக் வாங்கினாரு. ஆனால் உள்ளே போயிட்டாரு. ஓ, ஆனால் இவர் நாக் அவுட் ஆயிடாரு. டென் மொரட்டு ஸ்னேக் சம்பவங்கள். பிரதீப் இப்போச்சும் புஷ் பண்ணலாம் ஆக்சுவலாக, ஆனால் இந்த பக்கத்துலேருந்து சுராஜ் வந்து சப்போர்ட் கொடுப்பாரா என்னன்னு தெரில. சப்போர்ட் கொடுக்கணும் சுராஜ். தேர்ட் பர்சன் ஆங்கில் பார்த்துருக்கிறாரு. பிரதீப் எந்திரிச்சானா, சுராஜ் கண்டிப்பாக அடிச்சிருவார். ஸோ எந்திரிக்காமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. ஓ, கார்த்திக் ஓப்பனில் ஓடுறாரு. கார்த்திக்கை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் அடிக்க போகிறாங்க. ஓ, பிரதீப்பை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. கார்த்திக்கை முடிச்சிட்டாங்க. ஸ்னேக்ஸ் டைடு. ஸோ சர்க்கிளும் வருது. ஸோ இவங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும் இப்போது இதுக்கு மேலே. ஓ, டைம் லேட் பண்ணால் டியோன் நாக் ஆயிடுவார். டியோன் நாக் ஆனால் சல்லா மர்கி ஆயிரும் எங்கள் டீமே. ஸோ உள்ளே போகிறாங்க. ஹோப் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹோப் வசந்த், வசந்தை மட்டும் சர்வே பண்ண விட்டுருக்கீங்களா என்ன? இல்லை ஆக்சுவலாக இவர்கிட்ட எதுவுமே இல்லை பெருசாக. வண்டி கவுத்தாருன்னா மார்க்கையாக தான். 15 டீமு அண்ட் 48 பிளேயர்ஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க இந்த மேட்ச்சில். உள்ளே நிறைய ஃபைட்லாம் இப்போ நடக்கும், இப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. ஃபுல் கலவரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஃபைனலி ஹோப் உள்ளே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ இப்போ வந்து யாருக்கு யார் ஃபைட் நடக்க போகுதுன்னு தெரில. டீம் 9க்கும், இது என்ன டீமு, டீம் 9க்கும் இன்னொரு டீமுக்கும், டீம் 3க்கும்,
டீம் த்ரீ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க கீழே. ஸ்டோன் விஎஸ் புஷ் பண்ண, புஷ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தெரில. ரெடியாக இருக்கிறாரு நூப் கேமரு தேர்ட் பர்சனாங்கல்ல. ஃபஸ்ட் ஆள் இவர் தான், இவர் தான் ஃபஸ்ட் என்கேஜ்மெண்ட்டு இவங்க டீமில். இவரை தாண்டி வந்தால் தான் உண்டு, இவரை மேபி இவர் நாலு பேரை போட்டார்னா இவரே டீமை சேவ் பண்ணலாம். இவரோட ஃபைட் ரொம்ப முக்கியம், இவர் கண்டிப்பாக இந்த ஃபைட்டை வின் பண்ணணும். இவர் இந்த டீம் வின் பண்ணணும்னா இல்லைன்னா அப்படியே உள்ளே வந்து புகுந்துருவாங்க. அதனால் ஹோல்ட் பண்ணுற டீமுக்கு தான் எப்போவுமே அட்வான்டேஜ் புஷ் பண்ணுறவங்களோட. ஒய்டிடி டீம் ஃபைனலி கெட்டிங் இன் டு தி மேட்ச். ஆனால் தோ இது இது வந்து ஹோப் வந்து டீம் தேர்ட்டின் கூட ஃபைட்டு வர ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இப்போ இது ஹோல்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போ 14 டீம் இருக்குது, டாப் 12 போனோம் ஃபைனல்ஸுக்கு வரணும்னா. ஸோ பார்க்கலாம் ஃபைனல்ஸ் வந்து இன்னும் ஒரு மேட்ச் முடிஞ்சதும் ஃபைனல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஓ வசந்த நாக் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு கிரனேட் போட்டு. ஏய் புஷ் பண்ணுறாங்கப்பா உடனே ஹர்சி லெஜெண்டு இந்த பக்கம் வந்திருக்காரு. ஸோ இவங்கள ஒரு வீட்டுக்குள்ளே இது பண்ணிட்டாங்க, பின் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஹோப் கொஞ்சம் கஷ்டம் தான். கிரனேட் வேறு நிறைய போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு நிறைய இடத்துல ஃபைட் நடந்துட்டுருக்கு. டீம் 9 எலிமினேட் பண்ணிட்டாங்க. டாப் 13 டீம் சிச்சுவேஷன். ஸோ யா டாப் 13 டீம் சிச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் ஃபைட் நடக்குது. எந்த ஃபைட் பார்க்கலாம், இந்த ஃபைட் பார்க்கலாம். ஹோப் உங்கள் மாலியெல்லாம் போடுறாங்க. இவங்க இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபாக வளர்கிறது நல்லது. டாப் 13 டீம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணாங்கன்னா டாப் 12க்குள்ளே வந்துருவாங்க. 3 கில்ஸ் வேறு இருக்குது. டாப் இப்போவே அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய டீம்ஸ் டாப் 12 கில் இல்லாமலே இருப்பாங்க கண்டிப்பாக. டிசி ப்ரோன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் டீம் 14 ப்ரோன் பண்ணிகிட்ருக்கு மூணு பேர் இவங்க டீம்லேயும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே சர்க்கிள் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு டீம் எந்திரிச்சு போய் தான் ஆகும் கடைசியில் அவங்கள அடிப்பாங்க. ஆனால் டீம் 14 ஆல்ரெடி ரெண்டு பேர் சர்க்கிளில் இருக்கிறாங்க. ரோகனை நாக் அவுட் பண்ணிட்டாரு டீம் 14 பிளேயரு. ஓகே அடுத்த ஆளே ஸ்ப்ரே பண்ணுறாரு. சுரேஷ் மேலே புல்லட் படுது. சுரேஷ் ஆனால் இவரை திரும்ப அடிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளாடி ரோகனை முடிச்சு விட்டாரு. இவர் எப்படி இது இது எப்படி? ஸோ எல்லாருமே ஸ்ப்ரே பண்ணுறாங்க. சக்தி மேலே எந்த புல்லட்டும் படவே இல்லை. குத்துமதிப்பாக சுடுறாரு. சர்க்கிள் வருது. இப்போ எந்திரிச்சே ஆகணும் டிசி டீமு. ஆனால் இவங்க டீமுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டு டீம் 14 பிளேயர்ஸ் ஆல்ரெடி சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ டீம் 10 பிளேயர் டீம் 11 பிளேயர் ஈஸியாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினல் ஹோப் வந்து இன்னும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த டீம் வந்து இன்னொரு டீம் புஷ் பண்ணியிருக்காங்க. டீம் 13 டீம் 20 புஷ் பண்ணியிருக்காங்க. டீம் 13 ஒரு நாக்கு. டீம் 13 பிளேயர் சுற்றி வராரு. ஈஸியாக ரைத்த கில் பண்ணிடலாம். ரொம்ப லோக்கல்ல இருக்கிறாரு. நாக் அவுட் பண்ணாரு. புச்சர் பின்னாடி இருந்து வந்து அவரை டீமை காப்பாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரே ஒரு டீம் 13 பிளேயர் இருக்கிறாரா? அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே. அவர் இங்கே இருக்கிறாரு. ஹெச்ஜேசி லெஜெண்ட் அவர் வந்து ஹோப் கூட சண்டையில் இருக்கிறாரு. படுத்துட்டாரு புச்சர். புச்சர் இங்கே தூரத்துலேருந்து டீம் 18 அடிக்கிறாங்க. டீம் 21 சர்க்கிளுக்கு வெளியில் செத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறாரு. ராம்பேஜ் விஜய். ராம்பேஜ் விஜய் ஸ்பாட் பண்ணுவாரா? டெட் ஷாட் ஸ்பாட் பண்ணலன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து படுத்துருவார் கண்டிப்பாக. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. தப்புச்சா போதுண்டா சாமின்னு இருக்கிறாரு. மீன்வெல் இது ஹோப்புக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. இந்த ஹெச்சிஎல் இந்த டீம் 13 புஷ் பண்ணது. டீம் 13 இல்லை டீம் 20 புஷ் பண்ணது. டீம் 13 ஒரு நாக்கு. ரைத்தை எழுப்பி விட்டாங்களா? ரைத்து செத்துட்டாரு. புச்சர் வந்து புஷ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. புச்சர் அவரோட டீம்மேட் எல்லாம் ரிவே பண்ணல ஆக்சுவலாக. ரைத்தை ரிவே பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் பக்கத்தில் டீம் பிளேயர் இருக்கிறான் பார்த்துட்டாரு. ரைட் புச்சரும் அடிக்கிறாரு. ஓ டீம் 20 எலிமினேட்டட். ஸோ நேற்றுக்கு செகண்ட் மேட்சில் வின் பண்ண டீம் எலிமினேட் ஆயிடுச்சு. பட் அவங்க டாப் 12க்குள்ளே வந்துட்டாங்க. பரவாயில்ல. இப்போ வந்து 8 டீமு லோ பாருங்கள். லோ எப்படியா அவங்க லோவோட கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்கள எப்படியும் அவங்க டாப்பில் இருப்பாங்க எல்லா மேட்ச்லையும். டாப் 5 டாப் 10 அந்த மாதிரி கண்டிப்பாக வின் பண்ணுறாங்களோ என்னவோ. ஆனால் நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் சம் கில்ஸ் கண்டிப்பாக. டீம் 18 பிளேயரை நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ராம்பேஜோட லாஸ்ட் பிளேயரு டெட் ஷாட்டே முடிச்சிட்டாரு. ஸோ அந்த டீம் 18 ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டாரு. ஆனால் ராம்பேஜ் தனியாக இருக்கிறாரு. பப்ஜி லூட் இந்த டீம் ப்ரோ இங்கே பாருங்கள் கைஸ். அந்த ஒரே ஒரு பிளேயர் சர்வே பண்ணி அவங்க டீமை கொண்டு டாப் 6 கொண்டு வந்துருக்காரு. அது மட்டும் இல்லை ஃபைனல்ஸுக்கு அவங்க டீமை கூப்பிட்டு போயிட்டாருன்னா சொல்லணும். ஓகே ஹோப்பில் 2 நாக்கு. ஃபீனிக்ஸ் வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். ஹோப்பில் 2 பிளேயர் ஒருத்தர் நாக்கு ஒருத்தரை முடிச்சே விட்டாங்க. ஹோப்பில் இப்போ 2 பேர் தான் இருப்பாங்க. ரக்ஸ் அண்டு நர்சூஸ் இவங்க சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் உள்ளே வரணும் சர்க்கிள். ராம்பேஜ் விஜய் வந்து நடுவில் வந்து குட்டையை குழப்ப போகிறாரு. ஆனால் ராம்பேஜ் விஜய் செம்ம அடி வாங்க போகிறாரு கன்ஃபார்மாக. ஓப்பனில் போகிறாரு ராம்பேஜ் விஜய். ஓப்பனில் இறங்கிட்டாரு. லோ அடிக்கிறாங்க ராம்பேஜை. ராம்பேஜ் செம்ம அடி ரொம்ப லோ கழுத்து சர்க்கிளுக்கு வெளியில் சேர்த்துட்டாரா? இல்லை. ஓகே மீன்வெல் பிளட் லோ பிளேடை நாக் அவுட் பண்ணியிருக்காரு ரக்ஸ் பிளேயரு. சி ரக்ஸ் ஹோப் ரக்ஸ் ஓப்பனில் விஜய் எதுக்கு போகிறாருன்னு தெரில. ஹோப் ரக்ஸ் ஓப்பனில் ஆடிட்டு இருக்கிறார். நல்ல கிட்ட வாங்குறாரு. படுத்துட்டாரு ஹோப். நர்சூஸ் நாக் அவுட் ஆகிறாரு. ரக்ஸ் ரொம்ப லோ கழுத்தில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு.
பின்னாடி இந்த பார்த்தீங்கன்னா ஒய்டிடி டீம் அடிக்கிறாங்க இவங்கள. டீம் 24 ஹோப்பில் ரக்ஸ் மட்டும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படி அவர் உயிர் வாழ்க்கிறான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ரொம்ப லோ ஹெல்த், 5 ஹெல்த்து கூட இல்லை, ஒரு 3 ஹெல்த் தான் இருக்கும் போல. ஆனால் அவரோட டீம்மேட் இன்னும் சாவலை நர்சூஸு. இவர் ரிவியூ பண்ணிட்டு ஒரு ஸ்மோக் மட்டும் போட்டார்னா அவர் டீமெட்டை காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லை, சர்க்கிள் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. ஒய்டிடி ஸ்டில் சர்வைவிங். ஒய்டிடி வந்து இதுவரைக்கும் 3 ஹெல்த் சேர்த்துருக்காங்க. ஒர்ச்சி ஒய்டிடிக்கு ஆக்சுவலாக செம அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு சர்க்கிள் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த இடத்த ஹோல்ட் பண்ணால் போதும், ஆக்சுவலாக ஈஸியாக வின் பண்ணலாம். வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒய்டிடிக்கு. டோட்டல் 4 டீம் இருக்கிறாங்க. லோ, ஹோப்பு, ஒய்டிடி எல்லா ஹெவி ஹிட்டிங் ஸ்குவாடும் இருக்கிறாங்க. டீம் 14 ஒரே ஒரு பிளேயரு. இவரால் எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை, பட்டு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. டோட்டல் 6 கில்ஸ் எடுத்திருக்காங்க. 2 கில் எடுத்திருக்காரு டிபி வச்சு, ப்ரோன் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ வந்து டீம் 16 டீம் 2 தான் செம ஃபைட்டு. ஒய்டிடிக்கு வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மேட்சில். லோவில் 2 பேர், ஹோப்பில் 2 பேர். ஸோ இந்த ஃபைட் எப்படி முடிய போகுதுன்னு தெரில. இங்கே டைட்டஸ் இவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஒய்டிடி எதுவும் தப்பு பண்ணலன்னா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லோ பிளேடு மாட்டிக்கிட்டாரா? இல்லை, ஆக்சுவலாக ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. ஆனால் கவர் அட்வான்டேஜ் இருக்குது சூப்பராக ரக்ஸுக்கும் நர்சூஸுக்கும். தேவையில்லாமல் ஃபைட் பண்ணக்கூடாது. இந்த பக்கத்தில் லோ ஃபினிக்ஸ் செம பேக்கப் கொடுத்துட்டாரு நர்சூஸ் நாக்கு. இப்போ லோ ஃபினிக்ஸ் அடி வாங்குறாரு ஒய்டிடி கிட்டேருந்து. ஒய்டிடி லோ ஃபினிக்ஸை முடிச்சிருவாங்க கன்ஃபார்மாக. லோ ஃபினிக்ஸ் நாக் அவுட் ஆகிடாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லோ பிளேடுக்கு வந்து சர்க்கிள் ப்ரெஷரு. ஓ, லோ பிளேயரை ரக்ஸ் போட்டார். நர்சூஸை ரிவே பண்ணிட்டு இருக்கிறாரு. நர்சூஸ் கண்டிப்பாக தேவை இந்த டீமுக்கு வின் பண்ணணும்னா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சான் ஓடிட்டு இருக்கிறாரு. சானை ஒய்டிடி ஸ்மார்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒய்டிடிக்கு தான் செம அட்வான்டேஜ் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி 4 பேர் இருக்கிறாங்க. ஓ, நர்சூஸ் சர்க்கிள் வெளியில் திரும்ப நாக் ஆகிட்டாரு. ஆனால் நர்சூஸால் உள்ளே வர முடியும்னு நினைக்கிறேன். உள்ளே வரலாம், வந்துட்டார் உள்ள சர்க்கிளுக்குள்ளே நர்சூஸு. ஸோ இவரால் எழுப்ப முடியும் கண்டிப்பாக. எழுப்பிட்டார்னா ஒரு செம அட்வான்டேஜ் வரும். ஆனால் இவங்க ஸ்பாட் பண்ணாங்களான்னு தரல. ரோடி ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரனேட் போடுறாங்க. கிரனேடுக்கு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் காலி. ஓகே, கிரனேட் பக்கத்தில் வரல, ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரே ரொம்ப ஹெவி ஹிட்டர்ஸு, ரக்ஸ் அண்ட் நர்சூஸு. ஸோ வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இவங்களுக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க பாருங்கள். ஒய்டிடி டைட்டஸ் ரவுடி ஒரு சைடு, ஒய்டிடி நானி அண்ட் திலீப் ஒரு சைடு. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த சிச்சுவேஷனில், பார்க்கலாம். ஹோப்பு ஹோல்டிங். இப்போ சர்க்கிள் யாருக்கு வந்திருக்கு? ஓ, டீம் 12 தான் சர்க்கிள் வந்திருக்கா? ஓகே, திரும்பவும் டீம் 12 சூப்பராக சர்க்கிள் வந்திருக்கு. இல்லை, ஆக்சுவலாக சென்டரில் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் சர்க்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். டைட்டஸ்க்கும் ரோடிக்கும் தெரில, பர்ஃபெக்டாக நமக்கு தெரில. ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ஹோப்புக்கு. இப்போ வந்து இங்கே ரெண்டு பேர் இருக்கிறதில் ஒரு ஆள் இருக்கிறது தெரியும். ஏன்னா கிரனேட்லாம் போட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க தெரியும். திலீப் அண்ட் நானி பக்கத்தில் வராங்க. ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் தான் ஹோப்புக்கு. சூப்பராக ஈஸியாக ஒய்டிடியால் ஹோல்ட் பண்ண முடியும். இந்த சான் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. சான் வந்து இவருக்கு கவர் இருக்குது. ஓப்பனில் ஓடுறாரு ரக்ஸ். ஆனால் அதை யாரும் ஸ்பாட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரக்ஸ் அடிக்கிறாங்க. ஓ, நானி இங்கே நாக் ஆகுறாரு. சான் வந்து ஏதோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. மீன்வெல் நர்சு திரும்ப நாக் ஆகுறாரு. திலீப் நாக் அவுட் பண்ணிட்டார் ரக்ஸ். இந்த பக்கத்தில் இந்த பின்னாடி இந்த சான் அடிக்கிறாங்க. சானை முடிச்சுட்டாங்க. இப்போ ரக்ஸ் வெர்சஸ் 2 ஒய்டிடி பிளேயர்ஸ். ஒய்டிடி பிளேயர்ஸ் ரிவியூ பண்ண விடக்கூடாது. ஆக்சுவலாக ரிவியூ பண்ண விட்டார்னா ரக்ஸை முடிச்சிருவாங்க. 4v2 மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ கிரனேட் போடலாம். ஆக்சுவலாக ரக்ஸ் கையில் தான் இந்த மேட்ச் இருக்குது. அவங்க டீம் வின் பண்ணுறது. ஒரு கிரனேட் போடலாம் கண்டிப்பாக. கிரனேட் இவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரில. இவர்கிட்ட ஹீலிங் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இவர் புஷ் பண்ணியே ஆகணும். இப்போ அவர் அவங்கள ரிவியூ பண்ண விடவே கூடாது. டைட்டஸ் தேர்ட் பர்சன் ஆங்கிள் பார்த்துருக்கிறார். டைட்டஸ் ஸ்பீக் பண்ணுறாரு. ஆனால் ஜஸ்ட் மிஸ் டைட்டஸ் அடிக்கிற. ஓ, சூப்பர். ஒய்டிடி இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஒய்டிடி ஸ்குவாட் ஃபார் வின்னிங் திஸ் கேம். அவங்களுக்கு செம அட்வான்டேஜ் இருந்துச்சு, அதை சூப்பராக அப்படியே ஹோல்ட் பண்ணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அவங்கள ஃபைனல்ஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். 3, 4, 5, 6, 7 செவன் கில்ஸ் எடுத்து ஆசமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட். ஹோப் வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன். லோகிட்டே அவங்க சாக வேண்டியது. பட்டு கடைசி வரையும் ஹோல்ட் பண்ணி இவர்கிட்ட ஹீலிங் கிரனேட் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு கிரனேட் போட்டால் செம டேமேஜ் பண்ணும் கண்டிப்பாக. யாராக ரெண்டு பிளேயராக கன்ஃபார்மாக. அந்த ரெண்டு பேரும் முடிஞ்சே போயிருப்பாங்க. ஹீலிங் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. வெல் பிளேடு ரக்ஸ். ஸ்மோக்கு கூட இல்லை போல் அவங்கக்கிட்ட. ஏன்னா எதுவுமே இல்லை. செம மேட்ச் ஆக்சுவலாக. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் ஒரு கஸ்டம் ரூம் போடலாமா? நார்மல் கஸ்டம் ரூம் மேபி. ஓகே, என்ன பண்ணலாம்? கஸ்டம் ரூம். எவ்வளோ டைம் இருக்குது நமக்கு அடுத்த மேட்ச்க்கு? 3:30.
ஓகே, ஒரு நார்மல் கஸ்டம் ரூம். ஜிஜி காய்ஸ், வீவர்ஸ் கஸ்டம் ரூம், வீவர்ஸ் கஸ்டம் ரூம். அடுத்த மேட்ச் 3:30 வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீவர்ஸ் கஸ்டம் ரூம். ஓ, கரடி குட்டி, கரடி குட்டி வந்திருக்கிறாரு என் டீமில். ஸோ காய்ஸ், இதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் இருக்கு, ஐ மீன் தேர்ட் மேட்ச்.
சி செகண்ட் செமிஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ். லெட்ஸ் கோ பாடி 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 பாடி. Butterfly, butterfly. Tamil Suresh no. வரேன் நான் மியூட் பண்றேன். டபுள் வாய்ஸ், டபுள் வாய்ஸ். ஹலோ ஹலோ, பேசு 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 பேசு. சரி விடு, கேட்குது பரவாயில்ல. சரி, எங்கே போகிறாலும் ஸ்ட்ரீம் ஸ்னைப்பர்ஸ்
வரவே மாட்டானுங்க. கேம்ப் ஆல்ஃபா போலாம். யூ ஆர் ப்ரோ பிளேயர், லெட்ஸ் கோ டு குட் கேம்ப். எக்ஸலன்ட் வர்க். தேங்க் யூ. Oh, butterfly. CK CK ஸ்ட்ரீம் பண்ணலையா? CK டூர்னமெண்ட் ஸ்ட்ரீம் பண்ணலையாண்ணா? அவருக்கும் இன்னைக்கு டூர்னமெண்ட் இருக்கு. டேய், யாரா இங்கே வர சொன்னது? யார் இங்கே கூப்பிட்டு வந்தது என்ன? எனக்கு தெரில. இது விடுங்க, பார்த்துக்கலாம். நல்ல வெப்பநிலை கேட்டுருக்கீங்க. மேலே ஒரு ஆர்மர் எல்லாமே இருக்கு. என்ன வேணும்? ஒரு நம்ம ஆளுங்க செத்துட்டானுங்கோ. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச். ஏய், என் டீம் உயிரோட இருக்குப்பா. ரேவன் மேட்டி தமிழ் சொல்லி சப்போர்ட் ஆகி. லோ தேவா எங்கே இருக்கிறாரு? லோ தேவாவும் காலியா? நம்ம டீம் காலி. நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு எர்கேடு போடுவோம். நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு எர்கேடு போடுவோம். ஃபோர் செவன் எயிட் நைன் த்ரீ. La 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 la.
ரொம்ப நேரமா நான் சைலண்டாகவே இருக்கிறேன்னா மிராமர் இறங்கல் நோ ஒன்லி ஆல் வெப்பன்ஸ் நான் எப்படியே சொன்னாலும் கேட்காது உங்களுக்கு. Come in, come in, come in. மைட்டிக்கர் மச்சான் ட்ரீம் லெவன் பாலாஜி ப்ரோ மெயில் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ஆன்ஸ்டிங்களா நீங்க லிங்க்? இப்ப நான் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தேன், எதுமே வரல. பண்ணிட்டேன் சொன்னாரு பிரசிடென்ட். இப்போதான் பாத்துட்டேன். அப்டேட் பண்ணிருக்கார் பாருங்க. ஆ நியூ சேஞ்ச் பாத்துறேன். ஓகே மியூட் பண்ணிக்கிறேன்.
மை டியர் மச்சான், மனசு வச்சா ஒரு சிக்கலாம், நெஞ்சு ஜிகு ஜிகுதான். மை டியர் ராணி, ட்ரீமில் வாணி. ரவுடி பேபி. த்ரீ மினிட்ஸ் டிலே ஸ்ட்ரீம். ஸோ நான் பேசுகிறது இது வராது உங்களுக்கு சரியா. அடுத்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 3:30, 3:30, 3:35 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். என்னுடைய ரவுடி பேபி. Eighty-five people. கொஞ்சம் கடலை சாப்பிடுவோம், அசிக்குது. Mm-hmm.
ஏய் 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 டீம் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா டீம்? ஹலோ, ஓ மை காட், enemies ahead. மைக் பக்கு ரீஸ்டார்ட் பண்ண கடுப்பா இருக்கு. ஹேய், ஏய் சர்க்கிள் இருக்கு. To the safe zone ASAP.
மை ஃப்ரெண்ட் லிஸ்ட் மை. அதனால் எப்போ நான் ரிமூவ் பண்ணேன்னு எனக்கே தெரில. நான் பேசுகிற கேட்குதா? ப்ரோ நான் உங்களை எப்போ ரிமூவ் பண்ணேன்னு தெரில ப்ரோ. ஆக்சுவலாக கேட்கலையா? போய் அப்போ எப்படியா? Let's go. ஓகே. ஃபால் பேக் டு சேஃப் ஜோன். யோ பெயின் கில்லர் போட விடுங்கயா. லெவல் 100 ஆர்பி நான் போகலை, எனக்கு அது கடுப்பாக இருக்குது அந்த மிஷின்ஸ் எல்லாம். ஐ எம் போர்டு. Okay. Okay guys, match start aichi. Na poren. நியாயமுனேற்று கட்டுப்பேத்துது. எமுலேட்டர் கிராஷ்.
ஒரு நிமிஷம் காய்ஸ், எமுலேட் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெடெக்ஸ் ஓசோன், ஓசோனில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறாரு. டிரெக்ஸ் டிஜே டிஜே த ஜோக்கர்ஸ் நாட் த ரியல் டாமிலன் ஜே யூனோ. ஹெல் ஹரீஷ் நிஞ்சா டிஎன் தமிழ் ஸ்டோடியோ எங்கே வந்திருக்கிறாரு? பேட் ஆட் பாய்ஸு INF Team 16 RDX Evil Raptor என்ன ஒன்று ஒரு மிக்ஸ் ஸ்குவாடு மேனியாக். கொஞ்சம் பேக்டாக தான் இருக்குது இந்த மேட்ச்சு. கமல் ஸ்டோட் வந்துட்டார். ஓசோன் ஓசோன் லீடர் இல்லாமல் எப்படி? ரசி கிக் பண்ணவங்க வேண்டியவங்க எல்லாம் கிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த மேட்ச் 5 மணிக்கு தானே? 5 மணிக்கு இது பண்ணிருங்க. ஃபைனல்ஸ் 1 5 மணிக்கு தான். இது இந்த 3:30 மேட்ச் இப்போ ஆரம்பிக்கலாமே? இல்லை இந்த இந்த ஆமாம் இந்த மேட்ச் முடிஞ்சது ஒரு கேப் விட்டுட்டு ஃபைனல்ஸ் ஆரம்பிக்கலாமா? இந்த கேப் முடிஞ்சதும் அப்படியே விட்டுடலாம், அப்புறம் 5 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே. இது நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். எல்லாம் சரியா இருக்காங்க? எல்லாம் நான் கொஞ்சம் இருக்க பாத்துறேன். ம் ஓகே. டீம் 20 பத்த பாருங்க, எல்லாரும் இருக்காங்க. வெல்லன்ஸ் இருக்காங்க, ஹார்ட் இருக்காங்க. உங்களோட N1 பேட்ஜ் அவங்களும் யாரோ ஒருத்தர். ம் இல்ல இல்ல, அது கரெக்ட் தான், அது கரெக்ட். அப்படியே ம் செமி ஃபைனல்ஸ் 2. ஓகே. அவங்க அவங்க யாரோ ஒரு ஆள் இல்லன்னு நினைக்கிறேன். ராப்டர் சான் மட்டும் இல்ல ஐ திங்க். தெரியல, செக் பண்ணி பாருங்க டீம். ஓகே ஓகே ஓகே, சரியா இருக்கு, சரியா இருக்கு, சரிதானா? 24 கரெக்டா இருக்கா பாருங்க. ஓகே ஓகே. 23 கெட்டக் கெட்டக் மேனியக் மாதிரி இருக்காங்க. கெட்டக் மேனியக் மாதிரி இருக்காங்க. கரெக்டா வந்திருக்கு. ஓகே, அது அப்படியே அப்படியே விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 22 23 மாதிரி உட்காந்துருக்காங்க, பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு டீமுமே ஃபுல்லா இருக்காங்க. ஃபுல் ஸ்குவாட் இருந்தா அப்படியே விட்டுருங்க. ஈவில் ஓகே தானே? ஆ ஓகே தான். 20 தான் வரல. 18 தான். டீம் 16 பேர் பாருங்களே. தவறான விஷயம். அவங்க அந்த டெட் ஷாட்ல கூட ஆடுனாங்க ப்ரோ. ம், அவங்க நிறைய போன டுர்னமெண்ட்ல ஆடுனாங்க நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வந்துறேன். அது டுர்னமெண்ட் வின்னர்ஸ்க்கு வந்துட்டு டார்க்னு ஒரு டீம் வின் பண்ணிச்சு, அப்புறம் டீம் 16 வின் பண்ணிச்சு. நான் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். ஸோ டார்க் அண்ட் அந்த டீம் வின் பண்ணிச்சு அப்படின்னு நான் வந்து எழுதி கொடுத்துருந்தேன் ரிப்போர்ட்ல. படிக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு டே என்னடா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க.
சைக்கோ சைக்கோ சாங். என்ன பண்ணா நார் கிட்ட ஆர்டர் வந்து எடுத்து ஜி ஜி அந்த டோர சத். ஓகே ஓகே பிரச்சனை இல்ல போங்க போங்க. டிஜே இல்ல உங்களுக்கு கூப்பல एक्चुअली டீம் 4 மாத்திட்டு ஓஎஸ்ல ஹல்க் தினேஷ் ஒருத்தர் இருக்காரு அவர் கரெக்டா இருக்காரா இதுல ஓஎஸ் கிளான்ல டீம் 8 டீம் 8 ஆ ரேசிங் இந்த ஸ்குவாட்ல ரெட் எக்ஸ்க்கு காமனே டீம் 8ல யாரோ ஒருத்தர் இருக்காரு யாரும் தெரியல வர இருங்க பாப்போம் एक्चुअली ஓஎஸ் ஃபுல்லா இருக்கும்ல எப்பவுமே ஓஎஸ் தண்டர் ஓஎஸ் இல்ல ஓஎஸ் வரல யாரு தப்பா இருக்கு ஓஎஸ் விண்டோஸ் வரணும் ஓஎஸ் விண்டோஸ் இருக்காரு தண்டர் இருக்கு யூ ஹண்டர் பதில யாரோ வந்தா எனக்கு சுகர் வேணும் ஏ 1 பை 2 வரணும் அஞ்சாவது ரவுண்ட் சுகர் ப்ரோ அதான் நீங்க பேசுறதெல்லாம் அங்க கேக்குது பாத்துக்கோங்க ஓ சாரி ப்ரோ காபி பிரேக் ப்ரோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏதாவது தவறா பேசிட்டீங்க பேசிட்டீங்க ஆமா No replacement for OS team. Come on, kick him. Hope in the match I win panna in the tournament. Yaar avaru Hulk Dinesh avaru yanga vandirukara teammate. No, adha kick pannidalam, kick pannidalam. Teammate ah. Red team full ave varliya, team 18. ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓ இது என்னது கான்கோ இது என்ன பேட்ஜி ஒரு ஹெல்மெட் மாதிரி வந்திருக்கு எல்லாருக்குமே கான்கரர் பேட்ஜ் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க ஃப்ரேம் அது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஃப்ரேம் ப்ரோ அது கான்கரர் பேட்ஜ் மாதிரி இருக்கு ஓரளவுக்கு அதான் எல்லாம் வச்சிட்டானுங்க ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி பேட்ஜ் எல்லாம் அதான் வச்சிருக்கேன் ஓகே ஏதாவது கிக் பண்ண இருக்கு ஆரம்பிக்கலாம் வாங்க அந்த டீம் 18 ஒரு வாட்டி பாருங்க 18 18 ஆ பிரசி நேம் வாசிக்கவா டீம் 18 பாக்குறீங்களா ஓகே ஓகே எல்லாம் சரியா இருக்கு ஓகே ஃபைன் ரெண்டு டீம் வரல பரவாயில்ல ஃபைனல்ஸ் ஃபுல் பேக் தான் கன்ஃபார்மா ஓகே போலாம் ஐம் ரெடி I don't wanna எனக்கு நான் சாப்பிட போயிட்டேனா எனக்கு மறந்துருச்சு நான் ஸ்பெக்ட் நான் இது போட்டிருக்கேன் ரூம் ப்ரோ ப்ரோ திடீர்னு ஐயோ நான் தானே ரூம் சரி மியூட் பண்ணிக்கிறேன் நானும் மியூட் பண்ணல இது வந்து கொஞ்சம் அந்த அளவு போன மேட்ச் அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற ஸ்காட்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் பேடியாட் பாய்ஸு டீம் 16 இருக்கு உங்க இப்படி காமிச்சா நான் எங்கே பார்க்குறேன்னு தெரியாதுல ரெட் எக்ஸ் காம்படிட்டிவ் ஸ்காட் தான் கன்ஃபார்மாக ஓசோன் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரோட்டான் நல்லா ஃபயர் பவர் இருக்குது சூப்பர் அவங்க காம்படிட்டிவாக தான் இருப்பாங்க இந்த டீம்ஸ் எல்லாம் எனக்கு பற்றி தெரில ஓஎஸ் நேற்றுக்கு டாப்பில் ப்ளேஸ் பண்ணாங்க பட்டு எவ்வளோ எப்படின்னு தெரில எவ்வளோ அவங்களோட கன்சிஸ்டன்சி ஐம் நாட் ஷுர் அபவுட் தட் பேடட் பாய்ஸ் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருப்பாங்க அவங்க டாப் வருவாங்க கண்டிப்பாக டீம் 16 பேக் ஸ்குவாட் பின்னாடி ஸ்குவாட் ஏன் அந்த நேம் அவங்க நான் எவ்வளோ வாட்டி ஒரு வாட்டி கூட சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன ஏதாவது இது இருக்கான ஃபுல் ஃபார்மாக தான் இருக்கான்னு தெரில என்ன நினச்சிட்டு வச்சாங்கன்னு தெரியல இந்த ஸ்குவாட் காம்படிட்டிவாக இருப்பாங்க நேற்றுக்கு வின் பண்ண ஸ்குவாட் இது கட்டாக் கட்டாக் நல்லா விளாட்னாங்க ஆக்சுவலாக மேபி இந்த மேட்ச் இவங்க வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல
ரெட் எக்ஸ் ஆக்சுவலாக ஒரு மேட்ச் நான் டேக் பண்ணாங்க. ஸோ குவாலிஃபயர் 3 and 4 விளாட்னவங்க வந்து இந்த மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதில் வின் பண்ணுற டாப் 12 பிளேயர்ஸ் ஸ்கில் பாயிண்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி டாப் 12 வரவங்க ஃபைனல்ஸுக்கு போன மேட்ச்க்கு விளையாடினவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க. கொன பி ஆசம் கைஸ், டோன்ட் மிஸ் த ஃபைனல்ஸ். 3 ஃபைனல்ஸ் இருக்கும். ஸோ லக்கி மேட்சஸ் எல்லாம் கிடைக்க இருக்காது ஃபைனல்ஸில். லக்கி வின்ஸ் எல்லாம் எடுத்தவங்க கூட ஃபைனல்ஸில் வந்தால் அந்த லக் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா 3 மேட்ச், 1 மேட்ச்சில் விட்டாலும் அடுத்த மேட்ச்சில் பிடிக்கலாம் அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். 72 ப்ரீமோஸ்க்கு ஒரு ஃப்ளைட் பார்த்து. ஸோ சேஃபாக விளாட்றவங்க எல்லாம் மில்டா பவர், மில்டா இஸ் ஓப்பன் ஃபார் யூ கைஸ். லிப்போக்கா, காமிஷ்கி இதெல்லாம் ஓப்பன் ஃபார் யூ. ஜார்கி, ஜார்கி எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க எல்லாம் ஜார்கி போவாங்க டூர்னமெண்ட் வந்துட்டால். பிகாஸ் தென் இட் த டபிள்யூ, தென் இட் த மணி. ஓகே, ஆல்ரெடி கட்டாக் கட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. N10 ஏ ஏடபிள்யூ மூச்சு கில் பண்ணது மாதிரி காமிச்சிச்சு. N10 கில் பண்ணது. N10 ஆக்சுவலாக நல்ல பிளேயரு, நம்ம டீமில் அவர் இருக்கிறது நமக்கு நல்லது. நல்லா பேசவும் செய்வார் விளையாட போது, கம்யூனிகேஷனும் இருக்கும். அப்படி தைரியமாக இங்கே இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட மூவ்ஸ் எல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெளிவாக தெரியும், ஜஸ்ட் கோ டாப் 12 அப்படின்னா நீங்கள். ஏன்னா இது வந்து இப்போ நார்மல் ஆகி போச்சு, எல்லாருமே சேஃபான பிளேஸ் போவாங்க, நாம் இது போயிடலாம் அப்படின்னு நல்ல டீம்ஸ் நினைப்பாங்க. இப்படி இப்படி ஒரு டஃப்பான சிட்டி பிளேஸ் போயிடலாம், யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி தான், அங்கே தான் வருவாங்க கண்டிப்பாக, 1-2 ஸ்குவாடாது. ஸோ இது கண்டினியூஸ் ஒரு ஃபைட் சுச்சுவேஷன். சேஃபாக தான் இருக்கிறாங்க ரெண்டு டீமும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் நல்லா அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சர்க்கிள் பாருங்கள். ஸோ இவங்களுக்கு சர்க்கிள் ப்ராப்ளம் இருக்குது. ஐலாண்டுக்கு ஃபஸ்ட்டு போகிற டீமு கெத்து. ஓ, டீம் 14 டிஜே த ஜோக்கர்ஸ் ஐலாண்டுக்கு போகிறாங்க. மிலிட்ரி ஐலாண்டு, செம்ம மிலிட்ரி லூட் எல்லாம் எடுக்க போகிறாங்க. அவங்களோட ஃபயர் பவர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ரிசாக்ல இறங்கியிருக்காங்க டீம் 2 ஓசோன். ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் டீம் திஸ் கேம். திஸ் நியூ பாஸ் வின் பண்ணுறாங்களான்னு தரல, பட் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஐ பிலீவ். டீம் 7 ஹை கிரவுண்டில் இருக்கிறாங்க. ரீப்பர் வந்து ஹை கிரவுண்ட்லேயும் லோ கிரவுண்டுக்கு வந்துட்டார். ஸ்காட் ஹவுஸில் 3 பேர் இருக்கிறாங்க போல் டீம் 7. ஓ, இந்த பொசிஷன் ஆக்சுவலாக ஒரு செம்ம சர்ப்ரைஸ் பொசிஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஓசான்லேருந்து ஒரு ஆள் நாக் ஆகிறதுக்கு செம்ம சான்சஸ் இருக்குது. ஓ, தமிழ் ஷோட் ஓப்பனில் வராரு, ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது விஎஸ்எஸ்ஸு. தமிழ் ஷோட் அவரை ஸ்மார்ட் பண்ணிட்டாரா? நான் இல்லை, பண்ணல, கண்டிப்பாக பண்ணல, வாய்ப்பே இல்லை. ஓகே, வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாக ஸ்மார்ட் பண்ணுறதுக்கு. தமிழ் ஷோட் ஹோல்ட் தான் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு மிஸ் ஃபயரு. ஆல்ரெடி லொக்கேஷன் கிவ்வே பண்ணியாச்சு. க்ரூஷ் வந்து பார்த்துட்டாரு கன்ஃபார்மாக. அக்ஷானு ஓப்பனில் விடுறாரு. இவர் சுட மாட்டேங்கிறாரு, எதுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு தரல. சுடவே மாட்டாரா என்ன? ஓ, இப்போ தமிழ் ஷோட் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரூஷ் தமிழ் ஷோட் இவரை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ, ஆஷி ஹை கிரவுண்ட்லேருந்து சூப்பரான தமிழ் ஷோட. அக்ஷானை சூப்பரான நாக் அவுட் பண்ணியா க்ரூஷ். ஓ மை காட், ஓசோன் இன் பிக் ட்ரபிள். இப்போ புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. தமிழ் ஷோடுக்கு சேஃபாக தான் இருக்கிறாரு. ரெஞ்சித் மேலேருந்து குதிக்கிறாரு. க்ரூஷும் புஷ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் கையில் தான் இப்போதைக்கு இருக்குது. ப்ரோட்டான் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ப்ரோட்டான் தூரத்தில் இருக்கிறாரு. க்ரூஷ் புஷ் பண்ணுறாரு, பக்கத்தில் வந்துட்டாரு. ரஞ்சித், ரஞ்சித் டேக் வாங்கிட்டாரு. ஹாஃப் ஹெல்த்து. க்ரூஷ் இப்போ புஷ் பண்ணுவார் கண்டிப்பாக. க்ரூஷ் புஷ் பண்ணிட்டாரு. ரஞ்சித் பின்னாடி தாட்டிச்சு. தமிழ் ஸ்டவுடு அண்ட் ஹிஸ் டீமை 3 பேரை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. டிஎன் ஸ்குவாடு. ஓ மை காட், முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரை. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இப்போ ப்ரோட்டானுக்கு என்ன பண்ணணும் தெரியும். அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் ப்ரோட்டான். யப், அதுதான் பெஸ்ட்டு மூவ். இதுக்கு மேலே அங்கே போகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உங்கள் டீம்மேட்லாம் செத்துட்டாங்க, இதுக்கு மேலே சர்வே பண்ணுறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஆனால் தமிழ் ஸ்ட்ரவுடு, தமிழ் சுரேஷ் போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு. ப்ரோட்டான் மொமை காடு. ப்ரோட்டான் இது விளையாடி போயிட்டாரு. ஸ்கூலில் யாருமே இல்லை இப்போதைக்கு. ஆனால் டீம் 9 வந்து இங்கே இருக்கிறாங்க. அது பேட் மூவ்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ் அட்டாக்கு. மேலே ஓகே, தமிழ் ஷோடு செத்தது ஓகே. ரெண்டாவது வந்து வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கு, எதிர்பார்க்கவே இல்லை அந்த இதில் பாசிட்டிவ் வரல. இதுக்கு மேலே அவங்க ரொம்ப சேஃபாக தான் விளாடணும் ப்ரோட்டான். இதுக்கு மேலே எந்த அக்ரெஸிவும் பண்ண முடியாது. ஸோ யா,
இவங்க இன்னும் அந்த ஃபைட்டை எடுக்கவே இல்லை டீம் 24 அண்ட் டீம் 1 பிளேயர்ஸு. தே ஆர் ஜஸ்ட் ஹோல்டிங். No spoilers, Noob Tamil Shroud. Okay, இந்த ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. ரெட் கோஸ்ட் மேலே இருக்கிற ரெட் டெக்ஸ். இவர் இது ஒரு நல்ல பொசிஷன் தான், ஆனால் ஒன் ஷாட் ஒன் கில் தான் இதாகும். ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா செம ப்ரெஷர் உள்ள அவங்களுக்கு. ஆனால் கீழே இவங்களோட டீம் பேக்கப்புக்கு இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை இருக்காது. கோஸ்ட்டு இவங்க ரொம்ப சேஃபாக தான் விளாட்றாங்க. ஒரு ஹிட்டு செம்மாடி போல ஹாஃப் ஹெல்த் குறைஞ்சிருக்கு. லெவல் 1 ஆர்மராக இருக்கும். ஸோ ஹாஃப் ஹெல்த் குறைஞ்சிருக்கு. லெவல் 2 முக்கால்வாசி அடிவாங்கும் போலயே. ஏய் ஆர்ஜே லவ் டிஜே ஜஸ்ட் மிஸ்ஸு பார்த்துட்டாரு. ஆர்ஜே லவ் டிஜே ஆனால் ஷார்ட்ஸை பைட் பண்ணுறாரு. ஓ ஓப்பனில் எது போடுறாருன்னு தெரில. ஆர்ஜே லவ் டிஜே ஒரு ஹிட் வாங்கிக்கிட்டாரு. திரும்ப பீக் பண்ணுறாரு தைரியமாக. ஆர்ஜே லவ் டிஜே அப்படி தைரியமாக பீக் பண்ணுறது. கையில் என்ன வச்சுருந்தாரு? விஎஸ்எஸ்ஸு தெரில. ஆல்ரெடி 2 ஹிட் வாங்கியாச்சு. பாடி ஷாட்லேயே நாக்கு தான் ஆகும். ஸோ டீம் 24 கொஞ்சம் ட்ரபிளில் இருக்கிறாங்க. ரிவே பண்ணோம். ரெட்டெக் ஸ்குவாட் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல ஹெவி ஹீட்டிங் ஸ்குவாடு தான். டெட் ஷாட் அண்ட் மேட் மேக்ஸ் பக்கத்தில் புஷ் பண்ணுறாரு. ரெட்டெக்ஸ் ஜகா இவரே தனியாக போகிறாரு. அங்கே டீம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் தனியாக போயிட்டுருக்கிறாரு. இது மேபி ஆபத்தாக கூட முடியலாம். எப் ரெட்டெக்ஸ் மேக்ஸை முடிச்சே விட்டாங்க. ஆக்சுவலாக சூப்பராக 2 தேர்ட் பர்சன் ஆங்கிளில். ஆனால் இவங்க நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஆர்ஜே லவ் டிஜே 0 செம பிளேயர் ஆக்சுவலாக. ஆர்ஜே லவ் டிஜே திரும்ப நாக் அவுட் பண்ணியிருக்காரு. டெட் கோஸ்ட் மட்டும்தான் ஆக்சுவலாக இந்த டீமை கேரி பண்ணுறது மாதிரி இருக்குது இப்போதைக்கு. வேறு யாருமே இவங்க ஹிட் பண்ணுறது மாதிரி தெரில. அவர் ஹை கிரவுண்ட் அட்வான்டேஜில் இருக்கிறாரு. கீழே இறங்கி வர்றாரு கோஸ்ட்டு. மீனுவல் இவங்களை ரிவ்யூ பண்ணணும். ஆர்ஜே லவ் டிஜே இஸ் ஹேவிங் பேட் டே இட் சீம்ஸ். 2 நாக் ஆகியிருக்காரு. இப்போ ஹெட் ஷாட் போல ஹெட்டு ஹெல்மெட் கூட இல்லை. ரிவ்யூ பண்ணுற பண்ணிட்டு ஆர்மர் போட்டிருக்காரு. ஐ மீன் ஹெல்த் கிட். ஆர்டிஎக்ஸ் ஸ்டீஃபனோட பொசிஷன் வந்து செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு இது என்னென்னா தேர்ட் பர்சன் பீக் பண்ணுறாரு. ஆனால் சவுண்ட் போட்டார். இது கண்டிப்பாக கேட்டிருக்கோம். 22 ஸ்குவாட் இருக்கிறாங்க. எந்த ஸ்குவாட் எலிமினேட் ஆச்சுன்னு தெரில. ஒரே ஒரு ஸ்குவாடு. டீம் 11 மட்டும் எலிமினேட் ஆகிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, வேறு ஏதாவது ஃபைட் இருக்கான்னு லைட்டாக பார்த்துடலாம். பொச்சிங்கில் ஒரு ஸ்குவாட் எலிமினேட் ஆகிருக்காங்க போல. ஈவில் ஈவில் போன வாட்டியும் நேற்றுக்கும் பொச்சிங்கில் தான் இறங்கினாங்க தைரியமாக. இந்த டீம் 16 பொச்சிங்கில் தான் இறங்கினாங்கன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு. ஸோ அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பொச்சிங்கில் தான் இறங்குறாங்க. பயமே இல்லாமல் டூர்னமெண்ட்டாக இருந்தாலும் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தட். டீம் 9 இந்த பக்கமாக போகிறாங்க. டீம் 9 பிளேயர்ஸ் டீம் 16 பிளேயர்ஸ் செம்ம அட்டாக் பண்ணுறாங்க. ரொம்ப லோ ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒருத்தர். டீம் 9 இல்லை ஆக்சுவலாக லைட்டர் தான், ஓரளவுக்கு தான் அடிபட்டிருக்கு. ஆனால் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அந்தளவு ஃபயர் பவர் இருக்காது. டீம் 22 கட்டாக் நேத்தக்கி 4th மேட்ச்சில் வின்னர்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. ஸோ இவங்க செத்தாங்கன்னா இவங்க டீமே அவுட்டு. போன வாட்டி ஒரு வின் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு டீம் அவுட் ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. நல்லா ஹோல்ட் பண்ணி வின் பண்ணாங்க. இதுக்கு மேலே அவர் சர்வைவர் மேட்ச் தான் விளாடணும். அக்ரெசிவாக எதுவுமே பண்ண முடியாது. கிடைக்கிற லாஸ்ட்டில் கிடைக்கிற கில்ஸ் எடுக்கலாம். டாப் 10 எல்லாம் போயிட்டு அதாவது எஸ்னேயாவில் 2 டீமு. டீம் 3 & 18 இன்னும் இந்த ஃபைட்டு நீடிச்சுட்டு தான் இருக்கா. ரெட்டெக்ஸ் ஸ்குவாட் வந்து பேக் அடிச்சிட்டாங்க போல. எப் பேக் அடித்து மலைக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ மலைக்கு மேலே வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டீம் 24. கைஸ் இந்த மேட்ச் முடிஞ்சதும் நான் வந்து ஆஃப்லைன் போயிட்டு ஒரு 5 ஃபைனல்ஸுக்கு தனி ஒரு ஸ்ட்ரீமாக போடுவோம். 3 மேட்ச் கண்டினியூஸாக. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு ஆஃப்லைன் போயிட்டு ஒரு 15 வந்து லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஃபைனல்ஸ் வந்து 5 நடக்கும். உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ரிசல்ட்டு. டாப் 12 வந்திருந்தீங்கன்னா வித்து சம் கில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் குவாலிஃபை ஆகிருப்பீங்க. அந்த டாப் 13 வந்தவங்க 14 வந்தவங்க கில்ஸ் எடுத்தவங்க குவாலிஃபை ஆனவங்களா இல்லையாங்களோ பார்க்குறது தான் மெயினாக இருக்கும். அது இவங்க 3 பேர் இங்கே தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இவங்க வர்றதுக்கு, இவங்களுடைய வருகைக்காக இங்கே என்ன பண்ணுவாங்க, ஐ திங்க் ஒரு டைவர்ஷன் எடுத்து இப்படி சுற்றி இப்படி போகலாம். ஏன்னா இங்கே போகும்போது கண்டிப்பாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாப் 22 டீம்ஸ், டீம் 5 நிஞ்சா இந்த கிழமை எடுக்கலை, நல்லா லூட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. டீம் 4 அப்போவே மிலிட்ரி பேஸில் வந்துட்டாங்க, அங்கே செம ஹோல்டு. டீம் 20 ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறார் ஒரு டாக்கில். நேற்றுக்கு இவங்க டாப் பிளேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், டாப் 10 டாப் 5 உள்ளாடி ஒரு பிளேஸ்மெண்ட்டு. நாட் டிஃபோ, ஃபோர்ட்நைட் ஃபேன் டிடெக்டட், ஃபேன் ஆஃப் டிஃபோ. டீம் 9 நல்ல ஒரு பில், நல்ல ஒரு இது கமௌண்ட்டு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே தண்ணியிலேருந்து வரவங்களெல்லாம் ஈஸியாக அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அடுத்த சர்க்கிள் எங்கே வரும்னு தெரில, மேபி இப்படி ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், திரும்ப போகணும். வேறு ஏர் ட்ராப் வந்திருக்கு, இது என்ன ஃப்ளேர் ட்ராப்புன்னு தான் நினைக்கிறேன். ஹெல் லூட் பண்ணியிருக்காங்க போல அந்த ஏர் ட்ராப்பை. ஹெல் ஃபுல் ஸ்குவாடு சூப்பராக இருக்கிறாங்க. டீம் 14 டிஎக்ஸா, டிஎக்ஸ்னு ஒரு ஸ்குவாடு, டி ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மலை மேலே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன கேட்டால் அதான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மலை மேலே இருந்தால் செம்ம அட்வான்டேஜ் இருக்கும், ஆனால் போகலையே. ஆனால் இந்த பில்டிங்கும் செம்ம அட்வான்டேஜ், இந்த பில்டிங் செம்ம அட்வான்டேஜ். இல்லை மலை மேலே போகலாம், ஆனால் இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்களாம் மலை மேலே இருந்து பார்க்கலாம், மேலே படுத்து கிடக்கிறவங்களெல்லாம். மலை மேலே மை ஃபேவரட் பிளேஸ் கண்டிப்பாக. ஸோ சர்க்கிள் மிலிட்ரி பேஸை தான் ஃபேவர் பண்ணுறது மாதிரி வந்திருக்கு, மிலிட்ரி ஐலாண்டை. ஸோ கண்டிப்பாக இங்கே தான் வருவாங்க எல்லோரும். ஸோ இன்னும் 22 டீம்ஸ் இருக்குது, ஃபைட்ஸ் எல்லாம் அந்தளவு நடக்கலை, எல்லோரும் சர்க்கிள் மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் லேட்டாக தான் பண்ணுறாங்க, ஏன்னா ஃபஸ்ட்லேயே பண்ணி ஏதாவது டீம் கூட ஃபைட் வந்து செத்துருவோம்னா பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்சில் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம், கேம்பிள் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் ஃபைனல்ஸ் இல்லை, ஏன்னா 3 மேட்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச் வந்து அக்ரெசிவாக விளையாடி பார்க்கலாம், அந்த மேட்ச்சு மேபி கில்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சுன்னா அடுத்த 2 மேட்ச் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை 2 மேட்ச் சேஃபாக விளையாட்டு, லாஸ்ட் மேட்ச் கூட அக்ரெசிவாக ஆடலாம். இல்லை எல்லா மேட்ச் 2 மேட்ச் அக்ரெசிவாக விளையாடி 1 மேட்ச் சேஃபாக ஆடலாம். 2 மேட்ச் அக்ரெசிவாக விளையாடி உங்களுக்கு கில்ஸ் கிடச்சிச்சின்னா, கில்ஸ் கிடச்சி ஒரு நல்ல டாப் பிளேஸ்மெண்ட்டுன்னா பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் வின் பண்ணணும்னு, உங்களாலே கெஸ் பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி விளாட்லாம். ரெட் எக்ஸ் ஸ்குவாட் ஒரு நல்ல காமோட ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் சர்க்கிள் இல்லைங்க. டீம் 20 ஈவில் இன்னும் ஹோல்டிங் த பொச்சிங்கி. இங்கே இருந்த டீம் 16 ஏதோ அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க டீம் 4 கூட சண்டை வரும் போல இருக்கே. டீம் 4 டிஜே, இவங்க வந்து அப்போவே வந்து மிலிட்ரி பேஸ் வந்த ஸ்குவாடு, இப்போ இந்த மலையை ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. டீம் 16 ஸ்குவாடு நல்ல ஸ்குவாட் ஆக்சுவலாக, அப்படி ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட என்ன இருக்குது, கவர்னேட் இருக்குது, பார்க்குறாரு எல்லாத்தையும். யாரையும் ஸ்பாட் பண்ண மாதிரி தெரில, இல்லை பண்ணிட்டாங்களா தெரில. இவங்க ஒருத்தர் வண்டியில் இருக்கு வந்துருக்கிறாரு ஜானு. சரி, ஓசோன் ஒரே ஒரு ஸ்குவாட் தான் இன்னும் எலிமினேட் ஆகிருக்கு பாருங்கள் இது வரைக்கும். ஓசோன் ஹோல்டிங் வித் ஒன்லி ஒன் பிளேயரு, நீந்திட்டுருக்கிறாரு, போட்டில் போயிட்டுருக்கிறாரு, சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்கிறாரு. பட்டு கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான். இதில் ஒரு ஸ்குவாட் இருந்தாங்க, ஏன் அவங்க அந்த இடத்த விட்டு நவுந்து போனாங்கன்னு தெரில. மேனியாக் டீம் 23 ஸ்குவாடு, அதே ஒரு கிளாசிக் பின்னாடி வந்து இங்கே வந்தால் சேஃப்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க. தட்ஸ் நாட் த ட்ரூத் பிரதர், அங்கே எல்லோரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் முன்னாடி இந்த பப்ஜி கேம் விளையாட ஆரம்பித்த டைமில் அது ஒரு அந்த பிளே அவ்வளோ இது பண்ண ஒரு இது பிளேயாக இருக்காது, ஈஸி பிளேயாக. இப்போ எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் கேம் போக போக எல்லாருமே மற்றவங்க விளையாடுறத பார்த்து விளையாட ஆரம்பிப்பாங்க, கேம் நிறைய நாளாக. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான பிளே தான். எதிர்பார்த்து மேபி அதை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும்போது இங்கே ஒரு ஆள் எதிர்பார்த்து கேம்ப் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. அதான் இந்த மேட்சோட கேஸில் வந்து அது யாருமே கேம்ப் பண்ணல, ஸோ பிரச்சனை இல்லை, அது ஒரு நார்மல் பிளே தான். சுற்றி இங்கே வர்றது எல்லாமே நார்மல் பிளே, ஆனால் எங்கே எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்தளவு இங்கே வருவாங்கன்னு, இங்கே இருப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரோட்டான் சோல் சர்வைவர் ஆஃப் ஓசோன் ரன்னிங் ஆன் தி ஓப்பன் ஃபீல்ட்ஸ், யாருமே இல்லை, ஒரு பறந்து விரிந்த இந்த ஓப்பனான ஒரு ஃபீல்டில் ஓடிட்டுருக்கிறாரு.
டீம் த்ரீ அண்ட் டீம் எயிட்டீன் டீம் டுவெண்ட்டி ஒன் இவங்க சர்க்கிளுக்குள்ளே வர ஐடியாவே இல்லை போல். ஸோ ஃபைட் வருது டீம் ஃபோருக்கும் டீம் சிக்ஸ்டீனுக்கும். டீம் சிக்ஸ்டீன் பிளேயர் டீம் ஃபோர் பிளேயர் ஒருத்தர் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. இப்போ ரிவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜா ரிவே பண்ணணும். ஜான் பக்கத்தில் போகிறாரு. ஜா ரிவே பண்ணி ஆகணும். இந்த மேட்ச்சில் அந்தளவு ஃபைட்ஸே நடக்கலை ஸ்டார்டிங்லேருந்தே. ஒரே ஒரு டீம் தான் ஃபைட் வந்துருக்கு. புஷ் பண்ண போகிறாங்களா நான் கிளாட் சீரியஸ்லி, இல்லை அவரோட வண்டியை சேஃப் ஆகிடுறாருன்னு நினைக்கிறேன். தெரிலையே, புஷ் பண்ணாலாம் பண்ணுவாங்க, ஆனால் தட்ஸ் நாட் எ வைஸ் சாய்ஸ். ஒரு ரெண்டு இல்லை மூணு நாக் வச்சுட்டு புஷ் பண்ணலாம். ரெண்டு நாக் வச்சா புஷ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓ செம சுற்றி வராங்கன்னு நினைக்கிறேன் கிளாட் ஆண்டு அவரோட டீம்மேட்டு. ஹேய் சீரியஸ்லி என்ன பண்ணுறாங்க இவங்க? அதோட பிளான் என்னன்னு தெரில. சேர்ந்துருக்குறாங்க பட்டு ஓ ஓப்பனில் பிடிக்கிறதுக்கு வராங்களா? நான் ஆஷ் பார்க்குறாரு. ஆஷ் என்ன சும்மா நின்றுட்டுருக்குறாரு, ஓடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? இதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணுமே இவங்க. டென்னிஸ் கிளாடு ஆஷ் ஓப்பனில் நிற்கிறாரு. ஆஷ் அவ்வளோ தைரியமாக ஓப்பனில் நிற்கிறது அர்த்தம் என்னை படுத்துட்டாரு. இப்போ வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்குக்கிட்டே இருந்து. இவர் ஜாக் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கிறாரு. இவர் வந்து டான்ஸ் ஆடி ஆடி இருக்கிறாரு. ஜாக் கையில் என்ன இருக்குது? ஸ்காரல் தான் இருக்குது. காரலில் அவ்வளோ பட்டாசை ஹெட் ஷாட் போட்டு நாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அடி வாங்குறாரு. யார்கிட்டேருந்து அடி வாங்குறாரு? ஆஷ் கிட்டேருந்து. தைரியமாக ஆஷ் ஓப்பனில் நிற்கிறாரு. ஆஷ் எப்போ வேணாலும் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படுத்துருக்கிறாரு. கொஞ்சம் கவர் அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீலால சரியாக அவரால் அங்கே இருந்து பார்க்க முடியல டீம் ஃபோரால். இன்னும் 22 டீம் அப்படியே தான் இருக்கிறாங்க. 69 பிளேயர்ஸு. மேட்ச் ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்கும்னு எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியில் எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க கன்ஃபார்மாக. துரை வந்து பின்னாடி படுத்து கிடக்கிறாரு. துரை தான் இருக்கிறதுல சேஃபாக இருக்கிறான்னு சொல்லலாம். பின்னாடி இந்த யாராச்சும் தீம் வந்து தான். பிரிட்ஜ் கேம்ப் எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. பிரிட்ஜ் கேம்ப் யாருமே பண்ணல. டீம் 8-4. டீம் 8ல ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் தான் இங்கே இருக்குது. ஓகே இல்லை, மூணு பேரும் இருக்கிறாங்க. டீம் 7 டிஎன்னு. டீம் 7 ஆல்ரெடி மூணு கில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜ். இன்னும் டாப் 22ல தான் இருக்குது சிச்சுவேஷன். மேட்ச் மேப் ஆரம்பித்து பாதி டைம் போயாச்சு. இன்னும் ரெண்டே ரெண்டு டீம் தான் செத்துருக்கு. ஃபைனலி ரெட்டெக்ஸ் ஸ்குவாடுக்கும் இருக்கோமோ சண்டை வருது. திரும்பவும் இவங்க அப்படியே சேர்ந்து தான் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க யோசிக்கிற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதனால தான் பக்கத்து பக்கத்தில் வந்துருக்காங்க. ஆர்ஜே லவ் டிஜே வந்து மூணாவது வாட்டியாக நாக்க வர்றாரு இந்த மேட்ச்சில். ரெட்டெக்ஸில் ஒரு நாக் விழுந்துருக்கு. இல்லை இல்லை, ஆக்சுவலாக ஒரு நாள் முடிச்சே விட்ருக்காங்க. அது ஸ்டார்டிங்கில் முடிச்சு விட்டது. இவங்களுக்கு சர்க்கிள் இல்லை. இப்போது மெயின் ஐலாண்ட்லேயே போட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபைட் வர ஆரம்பிக்குது. ஒரு டீம் இன்னும் எலிமினேட் ஆகலை. 22 டீமில் தான் இன்னும் அப்படியே இருக்குது. டீம் 8ல ஒரு நாக் விழுந்திருக்கு. டீம் 7 பிளேயர்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. டீம் 8 பிளேயர் ரிவே பண்ணணும். ஆனால் அந்தளவு கவர் இல்லை, ஸ்மோக் இல்லை. யூ ஓப்பனில் ஓடிட்டுருக்கிறாரு. யூ மட்டும்தான் இருக்கிறாரா நான் இந்த டீமில்? யூ மட்டும்தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் விட்டு ஓடுறாரு. ஆமாம், யூ மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டார். ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸ் டீம் 24க்கும் ஆக்சுவலாக நான் போன ஸ்குவாடை தான் நான் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குன்னு நினச்சேன். அதை விட இது ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும் போல. ஜீரோ மட்டும்தான் இருக்கார். ரெட் ஹாட்ஸ் கோஸ் புஷ் பண்ணிட்டாரு. ஜீரோவை நாக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ யார் இருக்கிறா? ஆர்ஜேல டிஜே மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் சர்வே பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த டீமை விட்டு யார் சர்வே பண்ண போகிறாரு? அது ஒரு வாய்ஸ் மூவ் தான் சொல்லுவேன். ஆனால் தெரில இவரால் சர்வே பண்ண முடியுமான்னு. ரெட்டெக்ஸ் வந்து இவரை ஹண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. போட் இருக்குது இவர் கரெக்டாக. ஒரு லக்கா நான் போட் எடுக்கிறதுக்குள்ளாடி இவரை ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா செத்துருவார். போட் எடுத்துட்டானா எஸ்கேப் ஆயிடுவார். ஆனால் டாப் 20 சிச்சுவேஷன் இப்போ வந்துட்டோம். டீம் 20 வந்து யாரையும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இல்லை, டீம் 20 ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறாரு. டீம் 16 அந்த ஃபைட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கா. நான் டீம் 16 and 4 ஃபைட்டு. டீம் 16 நல்லா அடி வாங்கியிருக்காங்க. டீம் 4ல லாஸ்ட் பிளேயர் அவரை முடிச்சிட்டாரு. ஸோ டீம் 16 வந்து சர்வே பண்ணிட்டாங்க. டாப் 19 டீம் சிச்சுவேஷன் இப்போதைக்கு ஸ்மோக் போடுறாங்க. 4 பிளேயர் கொண்டுட்டாங்க. ஒரே ஒரு ஆள் இவங்க டீமில் செத்துருக்காங்க. அவங்க அது ஒரு ஃபேர் ஃபைட் மாதிரி தான் இருந்திருக்கு. ஓ, ஆர்ஜே லவ் டிஜே சுடுறாங்க. ஆனால் ஆர்ஜே லவ் டிஜே அடி வாங்காமல் எஸ்கேப் ஆயிடுறாரு இந்த இடத்த விட்டு. அவர் வந்து ஐலாண்டை கிராஸ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி சி ஐ மீன் ஐலாண்டை கிராஸ் இல்லை, ஐலாண்டுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். டீம் 15 INF. ஐஎன்எஃப் ஆல்சோ சர்க்கிளுக்கு போ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டாங்க. நடுவில் ஒரு ட்ராப் வந்திருக்கு. இந்த ட்ராப்பில் என்ன இருக்குன்னு தெரில. இந்த ட்ராப் எடுக்கிறதுக்கு தான் அதை ரிஸ்க் எடுக்கவே கூடாது ஆக்சுவலாக இந்த மாதிரி மேட்சஸ்லாம். டீம் 9 வந்து மேலே இருக்கிறாங்க கெத்தா.
டோட்டல் டாப் 19 டீம்ஸாக இருக்குது இப்போது. டீம் 18 வந்து போட்டில் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. டுகாட்டியன், சரோ கிங், எஸ்எஸ்ஆர் கிங். டீம் 16க்கும் இன்னொரு டீமுக்கும் ஃபைட் வருது போல. டீம் 16, டீம் 12 பிளேயர், டீம் 12 பிளேயர்ஸ் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. வண்டியை செம்ம கொளுத்து கொளுத்துறாங்க, செம்ம லோ ஹெல்த் வண்டிக்கு. ஆக்சுவலாக எப்போ வேணாலும் வெடிக்கும், இன்னும் ஒரு 4-5 புல்லட் பட்டா வெடிக்கிறது சான்ஸ் இருக்குது. விடாமல் சுட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர் கவருக்கு போயிட்டாரு, எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் அவர் சர்க்கிளுக்கு வெளியில் ஓடிட்டுருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியுமான்னு தெரில, தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவில் டீம், ஈவில் டீம் ஃபுல் ஸ்குவாடோட இருக்கிறாங்க. பொச்சிங்கில் இறங்கின ஸ்குவாடு, பொச்சிங்கில் இறங்கின ரெண்டு ஸ்குவாடு உயிரோடு தான் இருக்குது இன்னும். அது பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ டீம் 1 வந்து ரெட்எக்ஸ் வந்து நல்லா இது பண்ணாங்க. ஆனால் இப்போ ரெட்எக்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் இந்த சர்க்கிள் ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெட்எக்ஸில் எத்தனை பேர், 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த சர்க்கிள் ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணும். ஸோ ரெட்எக்ஸ் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான் இருப்பாங்க. சர்க்கிளுக்கு வெளியில் ஃபைட் நடக்குது. டீம் 39, டீம் 6 பிளேயர்ஸ். ஹெல்ல ஒரு நாக்கு, ஹெல்ல இன்னும் ஒரு ஆளை முடிச்சு விட்டாங்க போல். ஓப்பனில் தான் இருக்குது இந்த ஃபைட்டு. வண்டிக்கு பின்னாடி கவர் எடுத்துருக்காரு கோகுல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸ் தான் அடிச்சிட்ருக்கிறாங்க, ஹீலிங் எல்லாம் பண்ணுறாங்க. சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக பண்ணும். பேடர் பாய்ஸ் ஜான்சனும் இந்த பக்கம் வந்து அடிக்கிறாரு. ஆனால் ஹெல் முக்கிலன், பேடர் பாய்ஸ் ஜான்சனும் நாக் அவுட் பண்ணிட்டாரு. இந்த பக்கத்தில் இருந்து புஷ் பண்ணணும். இப்போ சூர்யா புஷ் பண்ணுறாரு ஃபாஸ்ட்டாக. ஹெல்ல ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறாரு. ஹெல் அவர் என்ன பண்ணுறாரு, முடிச்சிட்டாங்க. ஜான்சனோ பேடர் பாய்ஸ் நினைக்கிறேன் இவர் இங்கே இருக்கிற தெரியுமா தெரில ஈவிலுக்கு. இப்போ டாப் 18 டீம் சிச்சுவேஷன் ரொம்பவே காம்படிட்டிவ் அந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. நான் நினைச்சதை விட நான் காம்படிஷன் நாங்கன்னா எங்க அவங்க பார்க்க ஒரு வாட்டி நான் குயிக் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணிடுறவா. ஏன்னா இவரோட சவுண்டு கெட்டே இருக்குது. அனிஸ் ப்ரோ நீங்க ஓடுங்க, அனிஸ் ப்ரோ நீங்க ஜோன் ஓடுங்க, ஜோன் ஓடுங்க, ஜோன் ஓடுங்க. 19 செகண்ட் தான் இருக்கு. 19 செகண்ட் ஜோனுக்கு வா, ஜோன் மட்டும் செட்டர் கூடாது, காரணமும் இல்ல, ஓடுங்க. இன்னும் பேட் ஹெட் பாய்ஸ் 300 மீட்டர் தானே தான் இருக்காங்க. 300 மீட்டரில் எந்த ஸ்குவாட் இருக்கு, இவங்க தானா டிஎக்ஸா, என்ன மாதிரி பாட்டெலாம் பாடுறாரு இவர். ஒரு வாட்டி நான் குயிக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறேன், இல்லைன்னா இவர் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ப்ளீஸ் எமுலேட்டர் பி குயிக். ஓகே சாரி கைஸ், அந்த மாதிரி ஒரு பக் இருக்குது. திரும்ப கேம் ஓபன் பண்றேன். ஓகே நான் பண்ண காமெடி ஸ்ட்ரீம்ல மட்டும் வந்திர கூடாது கடவுளே. ஓகே 3 ஹேய் இன்னமா கேட்டுட்டு இருக்கே. அட ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. ஐயோ டேய் இருக்கான்டா, அது இந்த பக்கத்துல ஆல்ல போட்டு இந்த இவனோ பேசுறான், ரைட்ல ஆல் இருக்கான். பெரிய ஆமா ஆல்ல நான் தான் பேசிட்டு இருக்கேன், ஆல்ல இருக்கான். டீம் 21 யார் பேசுறா, திரும்ப எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது.
ஓகே, கெட்ட வார்த்தை எதுவும் பேசாமல் இருந்தால் சரி அது வரைக்கும். இவன் அனிஷ் ப்ரோ வியூவில் ஒரு வேலை கேட்குமா இருக்கும், இவர் பக்கத்தில் தான் இருக்கான் போல. அவனும் ஏதோ தினம் வந்துட்டாரு. ஓகே அப்படியே லீவ் பண்ணிருங்க சாட் அவுட். வெல் பிளேட் பா, வெல் பிளேட் காய்ஸ். ஐயோ ஓசோன் இன்னும் உயிரோட இருக்கறங்களா? நான் ஏய் ஓசோன் இன்னும் உயிரோட இருக்குது போலயே. ஏய் புரோட்டான், புரோட்டான் தி சர்வைவர் ஸ்டில் அலைவ். புரோட்டான் வந்து பாருங்க, தில்ல பாருங்க. புரோட்டானுக்கு தனியா நின்ந்து அந்த ஈவில் ஸ்குவாட் கிட்ட சண்டை இழுக்கிறாரு. பரவாயில்ல, டாப் 12 வந்துட்டாங்க. That's good actually. ஆனால் எந்த கில்லுமே எடுக்கலை. ஸோ இன்னும் ரெண்டு மூணு பிளேஸ்மெண்ட் போனால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஆள் பாருங்கள், டீம் 22 பிளேயரு. இவரும் டாப் 12 வந்துட்டார், ஒரு கில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீம் 18 இருக்கிறாங்க. இங்கே தான் பக்கத்தில் ப்ரௌன் பண்ணிட்டு டுக்காட்டியன் எல்லாமே முரட்ட ப்ரௌன் தான். ஸோ ரெட் எக்ஸ் ஸ்குவாட் இன்னும் உயிரோட இருக்கிறாங்களா? டீம் 16 உயிரோட இருக்குது. சைக்கோ உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. டீம் 5 நிஞ்சா உள்ளே வரணும். டாப் 12 சிச்சுவேஷன். புரோட்டான் ஃபைனலி இன்னொரு ஆள் டாக் பிளேயரை கில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, டாப் 11 போயிட்டாங்க இவங்க. ஸோ அவங்க உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபைனல்ஸுக்கு நிறைய. புரோட்டான் இப்போ ஆக்சுவலாக அந்த டீமே ரொம்ப இதில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிற டீம் எல்லாம் பிளே உயிரோடு இருக்கிற பிளேயரோட உயிர் இல்லை செத்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்கன்னு. ஸோ இன்னொரு ஸ்குவாட் எலிமினேட் ஆகிருக்கு. டீம் 16 இன்னும் சர்வே பண்ணிருக்காங்க. டீம் 16 ஆக்சுவலாக நல்ல டீம். புரோட்டான் இன்னும் சர்வே தான் பண்ணியிருக்கிறாரு. புரோட்டன் இப்போ சேஃபாக அவ்வளோ எடுக்கிறாரு. ஃபைட்லாம் அவ்வளோ எடுக்கலை. டீம் எல்லாம் நிறைய ஃபைட் அங்கங்கே நடந்துட்டுருக்கு. டீம் 18 ரெண்டு பேர் ஒரு ஆள் நாக்காக இருக்காரு, எழுப்பி விட்டுருக்காரு. டீம் 18 ஃபுல் ஸ்குவாட் உயிரோடு தான் இருக்கிறாங்க. பேட் ஆஃப் பாய்ஸ் சான்ஸும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரா? சூப்பர்யா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நேரம் ஃபைட் வெளியில் பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் ரெண்டு பேரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க போல். எப்படி அந்த ஃபைட்டை முடிச்சாங்கன்னு தெரில. ஆனால் சூப்பராக உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஹீலிங் எல்லாம் அதிகம் கிடைக்காது, ஏன்னா நிறைய ஃபைட் எடுத்து நிறைய சண்டையில் ஹீல் பண்ணிவிட்டு சைக்கோ ஆனியை முடிச்சிட்டாங்க, நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. சைக்கோ பாஸ் மட்டும்தான் அவர் இருக்கிறாரு, அவர் ரிவியூ பண்ணிட்டுருக்காரு. அவரோட டீம் மட்டும் மோனியை இவங்கெல்லாம் சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக புரோட்டான் சர்க்கிளுக்கு எட்ஜில் தான் இருக்கிறாரு. புரோட்டான் பிரச்சனை இல்லை, அவரோட டீமை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு கில் எடுத்திருக்காரு, பரவாயில்ல. டாப் 8 பிளேஸ்மெண்ட்டு. டுகாட்டியன் அண்ட் ஹிஸ் டீம்மேட்ஸ் ரெண்டு பேர் ப்ரோன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. கோட்டாக் ஜீப் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். டுகாட்டியன் எஸ்எஸ்ஆர் கிங்கை நாக் அவுட் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர் கிங்கா? எஸ்எஸ்ஆர் கிங் அண்ட் டுகாட்டியன் இருக்கிறாங்க. பின்னாடி இந்த டீம் 10 பிளேயர் அடிக்கிறாரு. இந்த பக்கம் எந்திரிக்கிறாரு, சமாடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிஃப்டி ஓப்பனில் ஓடுறாரு, வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு அடிக்கிறாரு. கிஃப்டி கண்டிப்பாக செத்துருவார். யப், ஹீ இஸ் டவுன். டாப் 7 டீம் சிச்சுவேஷன். இப்போது டீம் 10 ஓப்பனில் வராங்க. டீம் 18 கிட்டே தடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யா மாட்டிக்கிட்டாங்க. டீம் 18 கிட்டே தடி வாங்குறாங்க. செம்மாடி இந்த ப்ரோன் பண்ணிட்டு இருக்கிறாள்னு நினைக்கிறேன். ஓ சாரி, தப்பான டீமு. டீம் 17 ஒருத்தர் நடுவில் ஓப்பனில் ஓட்டிகிட்டு இருக்கிறார். வண்டி கண்டிப்பாக அடி வாங்குறது வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கத்துலேருந்து அடி வாங்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு. யார் அடிக்கிறாங்க இவங்களை? யார் இவங்க அடிக்கிறாங்க? ஓ, புரோட்டானை ஃபைனலி ஸ்பாட் பண்ணிட்டாங்க. 6th பிளேஸில் புரோட்டான் செத்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, டாப் 12 வந்திருப்பாங்க. ஸோ ஃபைனல்ஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓசானை சைக்கோ மாட்டிக்கிட்டாங்க ஓப்பனில். செம்மாடி செம்மாடி டீம் 18 பாஸ் மாட்டி நாக் ஆகிட்டாரு. பாஸ் இன்னொரு ஆளும் நாக் ஆகிட்டாரு, மோனியும். ஸோ டீம் 18 டாப் 4 டாப் 3 வந்துட்டாங்க. இப்போது இப்போ யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க பார்க்கலாம். டீம் 16 லெவல்ஸ் செத்துட்டாங்களா? டீம் 18, டீம் 13 பேட் ஹெட் பாய்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ டஃப்பு, அவ்வளோ டஃப் சுச்சுவேஷன்லேருந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க பேட் ஹெட் பாய்ஸு. 8 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. 8 பேருக்கு 8 கில் எடுத்திருக்காங்க. சூப்பர். பேட் அட் பாய்ஸ். அப்புறம் ஓகே, மூணு டீமு. சர்க்கிள் யாருக்கு இருக்குன்னா டீம் 7க்கு. டீம் 7 யாருன்னு பார்த்துடலாம். ஈவிலா இல்லை டிஎன்? டிஎன் அப்போத்துலேருந்து 9 கிலோ எடுத்திருக்காருப்பா இந்த ஆள். ஸோ இந்த டீம் செம ஸ்ட்ராங்காக இவங்க ஃபைனல்ஸுக்கு போகலாம். ஸ்ட்ராங் ஃபைனல் கண்டஸ்டன்ட்டு சொல்லலாம்.
டிஎன்னா டிஜே எந்த டீம் வந்து மிலிட்ரி ஐலாண்டு ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு தெரில, இவங்க தான் நினைக்கிறேன். அப்படியே வந்து அங்கேயே இருந்து இங்கேயே சர்க்கிள் வந்து இன்னும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ சர்க்கிள் அட்வான்டேஜ் வேறு கிடச்சிருக்கு, பார்த்துட்டாரு பேட் அட்வைஸ் தான் லோன் வாக்கர். ஆனால் ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். லோன் வாக்கரை செம ஹிட்டு. ஆக்சுவலாக இப்போ ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க பேட் அட்வைஸ். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் வின் பண்ணுறது ரொம்பவே டஃப் தான், ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. சர்க்கிள் பின்னாடி புஷ் பண்ணால் அவங்க வரணும், ஸ்மோக் ஏதாவது போட்டால், ஏதாவது வித்தியாசமான ஏதாவது பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க உயிர் வாழ்க்கை வாய்ப்பு இருக்கு. ஆனால் டாப் டூ வந்துட்டாங்க, லோன் வாக்கரை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறாரு, ஸ்மோக் போடுறாரு. ஜான்சன் ஒரு ரிவே பண்ண மாட்டார் கன்ஃபார்மாக, அவருக்கு தெரியும் என்ன சுச்சுவேஷன்னு. இன்னொரு ஸ்மோக் போடுறாரு. டீம் 18 இந்த பக்கம் உள்ளே வராங்க, ஸோ அது ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிருக்கு ஜான்சனோக்கு. லோன் வாக்கர் வெளியில் சாவுறாரு. டுக்காட்டி என்ன முடிச்சுட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு பிளேயர் அவரையும் முடிச்சுட்டாங்களா, இல்லை அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. டீம் 7 பிளேயர் ஜான்சனோ முடிச்சுட்டாங்க. தேர்ட் டீமாக பேட் பைஸ் ஆகுறாங்க. டீம் 18 பிளேயர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டார். பட் ஆனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க எல்லா பக்கத்துலேருந்தும். சுரேஷ் அடிக்கிறாரு, ஆனால் ஓகே அவரால் எதுவுமே பண்ண முடியல. சுரேஷ் ஸ்பீக் பண்ணி முடிச்சிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன் வினஸ் டிஎன். ஸோ எத்தனை கில்லு? 13 கில்லு என் சுரேஷ். 13, 14, 15, 16, 21 கில்லு எடுத்து இந்த மேட்ச் ஆசம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த மேட்ச் இப்போ நான் ஆஃப்லைன் போயிட்டு ஒரு 5 மணிக்கு மேலே ஃபைனல்ஸ் பார்க்கலாம். ஃபைனல்ஸ் 3 மேட்சஸாக இருக்கும். ஒரு மேட்சில் தோத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்சில் கூட இங்கே வந்து இது பண்ணலாம். ஓ ரெட்டெக்ஸ் வந்து செத்துட்டாங்களா ஃபஸ்ட்லேயே? ரெட்டெக்ஸ் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே கைஸ் பார்த்து எல்லாருக்கும் நன்றி. கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிச்சு ஷேர் பண்ணுங்க, அப்படி அந்த பில் பண்ணி தட்டிடுங்க. இப்போ நான் ஆஃப்லைன் போயிட்டு திரும்ப வரேன். திரும்ப வரும்போது ஃபைனல்ஸ் ஒரு 5:30 அந்த டைமில் வந்துடுவேன். ஃபைனல்ஸ் பார்க்கலாம். பை பாய். Okay guys, bye. Finals la paakalam, bye bye.